శ్రీమాన్ వెంకటనాథార్య కవిత కిరుకేసరి వేదాంతాచార్య పద్యోమే సన్నిధత్తాం సదాకృతే జ్ఞానానందమయం దేవం స్ఫటికాగ్రం ఆధారం సర్వవిద్యానాం అయగ్రీవం ఉపాస్మహే రామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వెంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామున మధ్యమాం ం వందే గురుపరంపరా యో నిత్యమచ్యుత పదాం భుజయుగ్మరుగ్మోహతస్తరాయ మే అస్మద్గురోద్భగవతో సదైకసిద్ధో చరణౌ శరణం ప్రపద్యే యత్పదాంభోరుహ్యానమిస్తాశేషకల్మషః వస్తుతాముపయాదోహం యాంగునేయం నమామితం. ఇరవై ఒన్న లియా బాహ్యస్పర్శేష్పసక్తాత్మా బాహ్యస్పర్శేషు అసక్తాత్మ బాహ్యస్పర్శేష్పసక్తాత్మా. ఇరవై ఒన్న 21 చాంటింగ్ అంత పత్తి ముడిచ్చిట్టు పేజ్ వంద 205 బాహ్యస్పర్శేష్పసక్తాత్మా శక్నోతి అది అంగా శక్రోను పుట్టుకు శక్నోను మాతికను శక్నోతి ప్రా శరీర విమోక్షనాత్ కామక్రోధోద్భవం వేగం సయుక్తస్స సుఖీ నరః యోంతః సుఖోంతరారామః యః అంతః సుఖః అంతరారామః. అది చేయండి యోంతః సుఖోంతరారామః సయోగీ బ్రహ్మ నిర్వాణం బ్రహ్మ భూతోధిగచ్చతి లభంతే బ్రహ్మ నిర్వాణం ఋషయః క్షీణ కల్మషాః ఛిన్న ద్వైధాయతాత్మానః స
sarva bhuta hite rathaha. Krodha viyuktanam. Kama krodha viyuktanam. Kama krodha viyuktanam. Yati nam yata chetasam. Yati nam yata chetasam. Yati nam yata chetasam. Abhito brahma nirvanam. Abhito brahma nirvanam. Abhito brahma nirvanam. Vartate vidhitatmanam. Vartate vidhitatmanam. Vartate vidhitatmanam. Sparshan kritva bahir bahyan. Sparshan kritva bahir bahyan. Sparshan kritva bahir bahyan. Sirikache bahir bahyan brichudra and imbala pedo issue pedo. Sekacheda bahir bahyam chakshushmuro. அதில் பிரிச்சுட்டதுனால ஸ்பர்ஷான் கிருத்வா பகிர் பாக்யான் இன் ஸ்பர்ஷன் மாதிரி சக்ஷுஷ் சைவாந்தரே ப்ருவோஹோ பிராணாபானௌ சமௌ கிருத்வா நாசா ஹந்தரச்சாரிணௌ நாசாப்யந்தரச்சாரிணௌ நாசாப்யந்தரச்சாரிணௌ யதேந்திரிய மனோ புத்திஹி யதேந்திரிய மனோ புத்திஹி யதேந்திரிய மனோ புத்திஹி முனிர் மோக்ஷ பராயணஹ முனிர் மோக்ஷ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கு மிஸ்டேக் முனிர் மோக்ஷ பராயணஹ என்ன இருக்கணும்னா அந்த புத்திர் முத்திர் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கா அது கிடையாது யதேந்திரிய மனோ புத்திர் முனிர் மோக்ஷ பராயண அந்த முத்தியில அழிச்சிருக்கோம் விகதே இச்சா பய குரோதோ எஸ் சதா முக்த ஏவசஹா மோக்தாரம் யஜ்ஞ தபஸாம் மோக்தாரம் யஜ்ஞ தபஸாம் மோக்தாரம் யஜ்ஞ தபஸாம் சர்வலோக மகேஸ்வரம் சர்வலோக மகேஸ்வரம் சர்வலோக மகேஸ்வரம் சுஹ்ருதம் சர்வ பூதானாம் சுஹ்ருதம் சர்வ பூதானாம் சுஹ்ருதம் சர்வ பூதானாம் ஞா மாம் சாந்தி ம்ருச்சதி சரி 11 5வது சாப்டர்ல 14வது ஸ்லோகம் கீதையினுடைய கிரக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா பொதுவாக லோகத்தில் சில பேருடைய ஃபிலாசபி இன் லைஃப் இப்படி வச்சுட்டு இருப்பா கிடைச்சா நல்லது கிடைக்கலாம் ரொம்ப நல்லது நடந்தால் நல்லது நடக்கலாம் ரொம்ப நல்லது மாதிரி இருந்தால் நல்லது இல்லைனா ரொம்ப நல்லது அது மாதிரி இந்த சரீரம் இருந்தால் நல்லது ஆறு இல்லைன்னு சொல்ல ஆனால் இல்லைனா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது சரீரத்தினால சுகங்கள் இருக்குன்றது யாரும் மறுக்கலை சரீரத்தினால சுகங்கள் ஏற்பட்டிருந்தது ஒத்துக்கொண்ட விஷயந்தான் ஆனால் அந்த சரீரத்தை விட்டு பெர்மனெண்ட்டாக பிரிஞ்சோம்னா அது பிரம்ம நிர்வாணம் பிரம்ம நிர்வாணம்ன்றது இங்கே ஸ்வாத்ம அனுபவம்னு சொல்ல போகிறார் பட் பொதுவாக பிரம்ம நிர்வாணம்னு சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு முக்த நிலை அப்போ எப்படி இந்த சரீரத்தை விடலாம் அப்படின்னு கேட்டால் வச்சுக்கிட்டோம் சரீரம் நம்ம விட தான் போகிறது நம்ம நமக்கு இஷ்டம் இருக்கோ இல்லையோ கடைசியில் நம்மளை விட்டுற போகிறது பட் அதுவாக விட்டுதுன்னு வச்சுக்கோ நம்ம திருப்பி ஒன்று தேடிக்கணும் வேற நம்மளே அதை விடுறதுக்கு தயாராகிட்டோம்னா திரு ஞானம் வேறு மாதிரி இல்லை நம்மளே அதை விடத்துக்கு தயாராகிட்ட வச்சுக்கிட்டோம் அப்போ திருப்பி அதோட சம்பந்தம் ஏற்படாதுன்னு சொல்கிறது தான் அப்போ எப்படி பண்ணலான்னு கேட்டால் புட்டிங் இட்டு ரைட் யூஸ் புட்டிங் இட்டு ரைட் யூஸ் இப்போ தார்மாராக அதை உபயோகப்படுத்தி அதனால் அது ஏகமாக டேமேஜ் ஆகி அது போகிற போக்கில் இது போயின்னு இருக்கு அப்போ அந்த டேமேஜ் எல்லாம் சரி பண்ணி அதுதான் கர்மயோகம்
அதை உபயோகப்படுத்தணும். பட் அது ரைட் வேல ப்ராப்பர் வேல அதை உபயோகப்படுத்தி அதன் மூலமாக மோட்சத்தை அடையிறது. இல்லைன்னா ஞான யோகம், ஞான யோகம்னு சொன்னால் அதை விட்டுட்டு இல்லாத மாதிரி நடக்கிறது, அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இருந்துட்டே இருக்கு, இப்போ திடீர் இல்லாத மாதிரி பாவிச்சுட்டு நான் இது இல்லைன்னு உட்காந்து தியானம் பண்ணேன்னு சொன்னால் வச்சுக்கோங்க, அப்போ வாசனைகள்லாம் போகாமல் தியானம் பண்ணால் ஒரு க்ஷணம் கூட நம்ம தியானம் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கே தெரியுது கண்ணமுன்னு உட்காந்தா கூட மனசு எங்கேயோ போகிறது, எங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டே இருக்கு. இன்ஃபேக்ட் கண்ணை திறந்துட்டு இருக்கிறத விட கண்ணை மூடினா தான் மனசு வேகமாக போகணும். கண்ணை திறந்துட்டதாலாவது எதிர காப்பீட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது. அப்போ அதனால் ஞான யோகத்துக்கு போகிறது கஷ்டமான காரியம், கர்மயோகத்துக்கே முதல்ல போகணும்னு கிருஷ்ணர் தான் இதை ஆரம்பிக்கிறார். ஏன் கர்மயோகத்துக்கு போகணும்னு சொன்னார்னா, இப்போ நம்ம வச்சுட்டு இருக்கோம் சரீரம் இருக்குன்றது ஒத்துன்னு இருக்கோம், அப்போ கர்மயோகத்தை பண்ணிச்சு அதன் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக சுகங்களை அனுபவிச்சு அனுபவிச்சு அதை விட்டுண்டே வர்றது, விட்டுண்டே வந்து கடைசியில் ஒரு ஸ்டேஜ் வந்துடும். எப்போ அந்த பானையை வந்து அந்த வீல்லேருந்து சக்கரத்துலேயும் எடுக்கிற மாதிரி அப்புறம் அது டிஸ்கனெக்ட் ஏற்படுறதுன்னு சொல்கிறார். அதனால் கர்மயோகத்தை ஃபாலோ பண்ணு. இன்னொன்று, கர்மயோகத்தில் வந்து ஒரு சீக்கிரத்தாக இருக்குது, சீக்கிரமாகவும் அது பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரார். அதான் அஞ்சாவதுல வந்து ஆரம்பிக்கச்சு அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு வரார். அப்போ அதை பற்றி விவரணம் பண்ணிட்டு இருக்கார். இந்த 11வது ஸ்லோகத்தில் காயேன மனசா புத்தியா கேவலைர் இந்திரியரபி யோகின கர்ம குருபந்தி சங்கம் தெட்வா ஆத்மசுத்தையே. யோகிகளும் கர்மா பண்ணுறா, எதுக்கு பண்ணுறான்னு கேட்டால் ஆத்மசுத்தையே. இந்த இடத்துல ஆத்மசுத்தையேன்னு சொன்னால் அதை வந்து மனசுக்கு தான் நம்ம எடுத்துக்கணும். பியூரிஃபிகேஷன் ஆஃப் செல்ஃப்னு இங்கிலீஷில் போட்டு போயிடுறா. ஏன்னா நம்ம மனசு நம்ம ஆத்மாவோட சில விஷயங்கள்லாம் சேர்ந்துருக்கு, அந்த கலங்கங்கள்லாம் அதில் தான் இருக்குது. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆத்மான்றது பை நேச்சர் ஒரு பிரிஸ்டைனாக இருக்கக்கூடிய விஷயம். அது நம்ம ஜீவாத்மா சுரூபம் இருக்கு இல்லையா, அதுக்கு எப்பயுமே கலங்கமே கிடையாது. அதுதான் சுத்தி சொல்கிறது, ஜீவாத்மான்றது எப்பயுமே பரிசுத்த ஆவின்னு நம்ம சொல்லணும். ஆனால் நீ சொல்ல முடியல, நம்மளால் அப்படி அந்த பரிசுத்த ஆவியாக தான் இருந்துருக்கு ஜீவாத்மான்றது. அப்போனா அதுக்கு அது சம்சாரத்தில் வந்து இருக்குன்னு சொன்னால் அப்போ ஏதோ ஒரு ஃபார்மில் அதுக்கு கலங்கத்தை ஒத்துண்டானோம். அது எப்படி அந்த கலங்கம் ஏற்பட்டுன்னு சொன்னால், அதோட எப்பயுமே சேர்ந்துருக்கிற ஒரு யூனிட் இருக்குது, இந்த மனசு இதெல்லாம் சேர்ந்துருக்கு இல்லையா, அப்போ அந்த யூனிட்டு தான் கலங்கமானது இருக்குது. பட் அந்த கலங்கத்தை போக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம முதல்லையே சொன்னோம் ரெண்டு ஞானம் இருக்குது நமக்கு, ஸ்வரூப ஞானம் ஒன்று, சுபாவ ஞானம் ஒன்று. சுபாவ ஞானத்தை தான் தர்மபூத ஞானம்னு சொல்கிறோம். ஸ்வரூப ஞானத்துக்கு என்றைக்குமே குறவு கிடையாது, அது எந்த சரீரத்தில் இருந்தாலும் எங்கே பிறக்கிறதோ பிறக்கலையோ எங்கே இருந்தாலும் அது அதுவாக தான் இருந்துட்டு இருக்கும். இந்த சுபாவ ஞானத்தில் தான் நமக்கு மாறுபாடு ஏற்பட்டுகிட்டே இருக்குது. தர்மபூத ஞானத்தில் மாறுபாடு இருக்கிறதுனால தான் நம்ம இன்னைக்கு கர்மபந்தத்தில் இருக்கோம். அது ஒன்றுக்கு ஒன்று காரணம், கர்ம பந்தம் இருக்கிறதுனால தர்மபூத ஞானமாக சுருங்கி இருக்கு. ஞானம் இல்லாமல் இருக்குன்னு சொன்னால் ஞானம் இல்லாமல் இருக்காது, ஞானம் வேற எங்கேயோ படர்ந்துருக்கு. அப்போ அந்த ஆத்மசுத்தையன்னு சொல்லிச்சு, அப்போ அந்த ஆத்மாவோடு ஒட்டின்னு இருக்க யூனிட் இருக்கணும், அதை க்ளீன் பண்ணோம்னா அப்போ தர்மபூத ஞானம் இங்கே இருந்தபடியே இன்னும் நல்லா பிரகாஷமாக வர்றதுக்கு அதுக்கு ஸ்கோப் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த யூனிட்டை க்ளீன் பண்ணுறது தான் அந்த யோகிகள்லாம் கர்மா பண்ணுறான்னு சொல்கிறார். அதான் தியக்வா ஆத்மசுத்தையே சங்கம் தியக்வா. அது எப்போன்னு சொன்னால் சங்கத்தை விடணும்ன்றார், சங்கம்னு அட்டாச்மெண்ட். அப்போ அட்டாச்மெண்ட்டை விட்டுட்டு காரியம் பண்ணிச்சு என்ன இருந்துன்னு கேட்டால், இது ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராசஸ் தான். நம்மளே பாருங்கள், ஒரு காரியத்தில் ரொம்ப ஈடுபாட்டோட அது மேலேயே கண்ணும் கருத்துமாக இருக்கும் வச்சுக்கோங்க, அப்போ நமக்கு இன்னும் ஆங்ஸைட்டி ஜாஸ்தியாகுது, டென்ஷன் ஜாஸ்தியாகுது, எல்லாம் பிபி ஷூட்டாகுது. வேறஸ் நான் வந்து பண்ணிட்டுருக்கேன், எனக்கு தெரியாது அது எப்படி போகும் போகாதோன்னு, ஆரம்பித்தாச்சு அதுக்கு மேலே அவன் நடத்திக்கிறான் அப்படின்னு ஒரு கருத்தில் பண்ணி நம்ம பண்ண வச்சுருக்கோம், அவனோட கூலாக இருக்கும். நமக்கு அந்த ஆங்ஸைட்டி இத்தியாதிகள் நம்மளை பாதிக்கிறது இல்லை. அந்த ஆங்ஸைட்டி கோபங்கள் தான் இன்னும் தப்பான திருப்பி திருப்பி சம்ஸ்காரங்களை ஏற்படுத்திகிட்டே இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி பண்ணச்சு முக்கிய விஷயங்கள் தான் பண்ணாரன். ராஜகோபுரத்தை கட்டச்சு நானாடா பண்ணிகிட்டு இருக்கேன், ஏன்னா எவ்வளோ பெரிய காரியம் அது, ஒரு கோபுரத்தை வந்து பூர்த்தியாக கட்டணும் அப்படின்னா எவ்வளோ சொல்லுவோம். ஆனால் நடந்தது காரியம், ஏன்னா ஓன் பண்ணல காரியத்தை. அப்போ என்ன இருந்தீங்களும் நமக்கு அந்த சைக்கலாஜிக்கலி அஃபெக்ட் ஆகிறதில்லை. அது மாதிரி தெக்துவா சங்கம் தெக்துவா ஆத்மசுத்தையே. எப்படி காயேன மனசா புத்தியா கேவலேகி இந்திரியரபின்னு போட்டார். அதுக்கு பாஷ்யக்காரர் சொல்கிறார், காய மனோ புத்தீந்திரியா சாத்தியம் கர்ம. மனசினால சரீரத்தினால புத்தியினால இல்லை இந்திரியங்கள்னால மட்டும் பண்ணக்கூடிய காரியங்கள் அவைகள் என்ன, ஸ்வர்காதி பல சங்கம் தெட்வா. ஸ்வர்காதின் பதம் ஆதிபதம் போட்டதுனால
அது ஸ்வர்க்கம் பலனாக இருக்கலாம், இல்லை இங்கே இருக்கக்கூடிய இந்த ஐகிக பலன்களாக இருக்கலாம், அதெல்லாம் விட்டுட்டு யோகினக ஆத்ம விசுத்தையே குருவந்தி, ஆத்மசுத்திக்காக செய்கிறார்கள். ஆத்மகத பிராச்சீன கர்ம பந்தன விநாசாய குருவந்தி இத்தியர்த்தா. அதான் ஆத்மகத பிராச்சீன கர்ம பந்தன விநாசாய. அந்த கர்ம பந்தனத்துக்கு மூலம் என்ன பார்த்தோம்னா அந்த சம்ஸ்காரங்கள் தான், அந்த வாசனைகள் தான். அந்த கர்மான்சனா அதெல்லாம் சேர்ந்தது, கர்மா வாசனா திருப்பி அதெல்லாம் போக்குறதுக்காக பண்ணுறாருன்னு சொன்னார். யுக்த கர்மபலம் தியக்வா சாந்தி மாப்னோதி நைஷ்டிகீம் அயுக்த காமக்காரேன ஃபலே சக்தோ நிபத்தியதே. யுக்தா, யுக்தான யோகின்னு அர்த்தம். யோகான்னு சொன்னால் அது அந்த ப்ராக்டிஸ், யுக்தான்னு சொன்னால் யோகின்னு அர்த்தம். எவன் ஒருத்தர் அதை பண்ணுறவனோ அவனுக்கு யுக்தான்னு பேர். அவன் என்ன பண்ணுறான், கர்மபலம் தியக்வா கர்மபலத்தை விட்டுட்டு நைஷ்டிகீம் சாந்தியும் ஆப்னோதி. நைஷ்டிகீம்னு சொன்னால் என்ன அர்த்தம், எவர் லாஸ்ட்னு அர்த்தம். நிஷ்டா நிஷ்டானா அப்படியே ஸ்டாண்டாக இருக்கிறது, அதனுடைய ஒரு பாவம் தான் நைஷ்டிகீம். அப்படிப்பட்ட ஒரு சாந்தியை அடைகிறான். அயுக்தா ந யுக்தா அயுக்தா. அயுக்த என்ன பண்ணுறான், காமக்காரேன பலே, அந்த சங்க பலத்தில் ஆசையை வச்சுட்டு சக்தகா நிபத்தியதே அட்டாச்சாக இங்கேயே அவன் பந்தத்துக்கு ஆளாகிறான். திருப்பி அந்த கர்மாவை இப்போ என்ன பிறப்புக்கு எதுக்கான கிட்ட கர்மா என்ன, நம்ம ஒரு கர்மாவை பண்ணுறோம் வச்சுருக்கோம், ஒரு பலத்தை உத்தேசி ஒரு கர்மா பண்ணுறோம்னா அந்த பண்ணப்பட்ட கர்மாவோட பலனை அனுபவிக்கிறதுக்காக அது இந்த ஜென்மாலேயே வந்துருதுன்னா அனுபவிச்சிடுறோம். பட் அந்த அனுபவம் வந்து வெறும் மீர் அனுபவமாக இருக்க போகிறதில்லை, அது ஒரு ரியாக்ஷன் தான். திருப்பி அது என்ன பண்ணோம், இன்னொரு விதையை விதைக்கும் இன்னொரு கர்மாவுக்கு. இல்லை இந்த ஜென்மாவில் கிடைக்கலன்னா திருப்பி பிறக்கணும், எதுக்கு பிறக்கணும், அந்த அந்த பலனை அனுபவிக்கிறதுக்காக திருப்பி பிறக்கணும், பிறக்கணும். அப்போ அது அந்த எப்போ அது இது வந்து ஒரு ஐடியல் சுச்சுவேஷன் தான், அது ஜீரோ ஆகவே ஆகாது, மைனஸு இல்லை ப்ளஸ்ஸு இப்படி ஆசிலேஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் இப்படி இந்த பலன் மேலே ஆசை வச்சுருந்து பண்ணுறவாளுக்கு இங்கே கான்ஸ்டண்ட்டாக பந்த மனது இருந்துகிட்டே இருக்குன்னு சொன்னார். யுக்தா, யார் யுக்தகனா என்ன, ஆத்ம வத்திரிக்த பலேஷு அச்சபலா சபலஹா அ சபலா. சபலன்னு சொன்னால் லோலுப்பன் ஆசையை வச்சுருக்கிறான், அச்சபலகான்னு சொல்லிச்சு அதில் ஆசை இல்லாதவன். எதில், ஆத்ம வத்திரிக்த பலேஷு. ஏன்னா இப்போ கர்மயோகத்துக்கு பலன் இருக்கா இல்லைன்னு கேட்டால் வச்சுக்கோங்க, கர்மயோகத்துக்கு பலனே கிடையாதுன்னு சொல்லிட்டா அப்பயும் சரியாக இருக்காது. கர்மயோகத்துக்கு பலன் இருக்குது, என்ன பலன், ஆத்ம சாட்சா்காரம் பண்ணுறது தான் அதுக்கு பலன். பலனே இல்லைன்னு சொல்லவே இல்லை, கர்மயோகத்துக்கு ஒரு பலன் இருக்குது, ஆனால் அது அந்த பர்டிகுலர் கர்மாவோட பலன் கிடையாது. அந்த பர்டிகுலர் கர்மான ஒரு வியாஜனம் தான், அதுக்கு முக்கிய பலனானது ஆத்ம சாட்சா்காரம் பண்ணுறது. அப்போ ஆத்ம வத்திரிக்த பலேஷு, அந்த ஆத்ம சாட்சா்காரம் பண்ணுறதை தவிர வேறாக இருக்கக்கூடிய பலன்களில் அச்சபலகான்னு சொல்லிச்சு ஆசை இல்லாதவன். ஆத்மைக்க பிரவணஹா, பிரவணஹான இன்க்ளைன்டு அப்படின்னு அர்த்தம், இல்லாட்டி ஏ டிவோட்டட் டு, அதுலேயே ஆத்மா ஆத்மா அவலோகனம் பண்ணணுன்ற ஈடுபாடோடு இருக்கிறவன். கர்ம பலம் தத்வா, அந்த கர்மாவுக்கு என்ன பர்டிகுலர் பலனோ, ஏன்னா நம்ம கர்மான்னு சொல்லிச்சு ஒரே கர்மா பண்ணிட்டு இல்லை, கர்மான்றது பலதரப்பட்டதாக இருக்குது, பலதரப்பட்டதாக இருக்குச்சு, ஒன்று ஒன்றுத்துக்கு ஒரு ஒரு பலன் இருக்கும். இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்கள். அப்போ ஒரு ஒரு கர்மாவுக்கும் ஒரு பலன் உண்டு. இப்போ காத்தாலேருந்து நம்ம ராத்திரி படுத்துக்கிற வரைக்கும் பார்த்தோம்னா நிறைய காரியங்கள் பண்ணுறோம், எல்லா காரியங்களுக்கும் ஒரே பலன் கிடையாது இல்லையா. எல்லாமே டியூட்டி ஒர்க்குன்னு பார்த்தோம்னா எல்லாம் ஒர்க்கு தான், ஆனாலும் அந்த ஒர்க்குக்குள்ளே டிவிஷன்ஸ் இருக்குது. அப்போ ஒரு ஒருவருக்கும் ஒரு பலன் இருக்குது, அந்தந்த பலன்லாம் விட்டுட்டு மொத்தமே எதுக்குன்னு கேட்டால் ஆத்ம சாட்சா்காரத்துக்குன்னு பண்ணச்சு. என்ன அர்த்தம்னு கேட்டால் கேவல ஆத்மசுத்தையே கர்ம அனுஷ்டாய நைஷ்டிகீம் சாந்தியும் ஆப்னோதி. அப்படிப்பட்டவன் என்ன பண்ணுறான், நிரந்தரமான ஒரு அமைதியை அடைகிறான். ஸ்திராம் ஆத்ம அனுபவ ரூபாம் நிர்வத்தியும் ஆப்னோதி. அது எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் ஆத்ம அனுபவ ரூபாம்னு சொல்கிறேன். இதெல்லாம் முழுக்க முழுக்க அனுபவம் தான், இதெல்லாம் விவரிக்கவும் முடியாது. கண்டவர் வெண்டிலன்னு சொல்ல மாதிரி பார்த்தவா சொல்ல மாட்டா, பார்க்காதவா சொல்லவும் முடியாது. அது மாதிரி நிர்வத்தியும் ஆப்னோதி. அயுக்தா, யார் அயுக்தா, ஆத்ம வத்திரிக்த பலேஷு சபலா. ஆத்மா ஆத்மாவை காட்டின இத்தர வஸ்துக்கள் மேலே ஒரு சாபல்யம் இருக்குது. ஆத்மாவலோகன விமுகா, விமுகான்னு சொன்னால் இந்த பராங்முகம்னு சொன்னால் பாருங்கள், பராமுகம்னு சொன்ன மாதிரி அதில் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, உள்ளே பார்க்கறது இல்லை. காமக்காரேன பலே சக்தா, காமக்காரேன்னு சொல்லிச்சு ஆசையோடு காரியங்கள் பண்ணுறான், அப்படிப்பட்ட பலனில் ஈடுபட்டவனாக இருக்கான். கர்மானி குருவன்னு நித்தியம் கர்மபிஹி பத்தியதே, எப்பவும் அந்த கர்மாவினால் ஒரு பந்தத்துக்கு ஆளாகிறான்.
நித்திய சம்சாரி பவதி. என்ன அர்த்தம்? நித்திய சம்சாரியா சம்சாரத்தில் எப்போ எழுந்திருக்கான்னு அர்த்தம். அத்த பலசங்க ரஹித இந்திரியாக்காரேன பரிணதாயாம் பிரகிருதௌ கர்மாணி சம்யஸ்ய. இப்போ என்ன பண்ணணும்? சொல்யூஷன் கொடுக்குறாரு. இப்போ நம்ம ஒரு கர்மா அப்படின்னு இருக்கோம், நம்ம தானே பண்ணுறோம் அப்படின்னு கேட்கலாம் இல்லையா. எப்படி நான் பண்ணிட்டு இருக்கேன், நான் பண்ணிட்டு இருக்க கர்மாவையே நான் பண்ணலன்னு எப்படி பாவிச்சுக்கிறது? அப்புறம் அந்த பலன்களை எப்படி ஆசையெல்லாம் படுதுன்னு கேட்டால், நீ பண்ணவே இல்லை முதல்ல, அதை பிரகிருதி தான் பண்ணுறது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த தேகம் இருக்கு இல்லையா, அதாவது இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னன்னு கேட்டால் வச்சுருந்தோம், ஆத்மா வேறு சரீரம் வேறு. இந்த உபதேசம்னா ஆத்மாவுக்கு தான், சரீரத்துக்கு இல்லை. அப்போ நம்ம இது இந்த தேகமே வேறு அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த கர்த்தத்துவம் இந்த காரியம் பண்ணுறது பாருங்க, அது எது பண்ணுறதுன்னு கேட்டால் அந்த தேகம் தான் பண்ணுறது. அப்போ நான் ஆக்சுவலாக நான் என்ன பண்ண ஒன்றுமே பண்ணல, கை பண்ணுறது கால் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு பாவத்துக்கு வந்துட்டோம்னா, அப்போ நமக்கு நம்ம பண்ணாத காரியத்துக்கு நம்ம எப்பவுமே நம்ம பலன் எடுத்துக்க கூடாது. அதனால் கர்த்தத்தில் என்ன பண்ணோம் கேட்டால், கர்மாணி பிரகிருத்தௌ சந்நியசிய இந்திரியாக்காரேன பரிணதாயம். இந்த பிரகிருதி இருக்கு இல்லையா, இந்த நேச்சர் தான் நம்ம சித்தாந்தம் பிரகாரம் புத்தி அகங்காரம் மனசு இந்திரியம் எல்லாமே இந்த நேச்சருடைய விகாரங்கள் தான். விகாரங்கள்னா மாறுபாடு, கண்ணு மூக்கு காது இவைகள் ஞானேந்திரியங்கள், கை கால் இவைகள் கர்மேந்திரியங்கள், மனசு புத்தி எல்லாமே இந்த பிரகிருத்தினுடைய விகாரம் பரிணாமம் தான். இப்போ நம்ம பண்ணக்கூடிய காரியங்களை எதை கொண்டு பண்ணுறோம், இவைகளை வச்சு தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் அந்த கர்த்தத்துவத்தை பிரகிருத்திலேயே வச்சுட்டு பந்த மோச்சனாயேவ கர்மாணி குர்வீத இது உக்தம் பவதி. அதனால் மோட்சத்துக்காக மட்டும் காரியத்தை பண்ணுன்றத தாத்பரியம் சொன்னார். அத்த தேகாக்கார பரிணதாயாம் பிரகிருதோ கர்த்தத்துவ சந்நியாசக உச்சதே. இப்போ அடுத்து சொல்ல போகிற ஸ்லோகத்துக்கு முன்னாடி பீடியை கொடுத்துட்டார். எப்படி தேகாக்கார பரிணதாயாம் பிரகிருதோ, இந்த பிரகிருதி தான் இந்த தேகமாக மாறி இருக்கு. எப்பவுமே நமக்கு பிரகிருத்தின்னு சொன்னால் எங்கேயோ வேற எங்கேயோ இருக்கு பழகம் நினச்சிக்கோண்டா, எங்கெங்கெல்லாம் பிரகிருத்தின்னு சொல்லிருக்கோ அதெல்லாம் அந்த தேகம்தான். நம்மளை பொறுத்தவரைக்கும் இந்த தேகம்தான். சர்வகர்மாணி மனசா சம்யஸ்ய ஆஸ்தே சுகம் வசி நவத்வாரே புரே தேகி நெய்வ குருவன் ந காரையன்னு. சர்வகர்மாணி மனசா சம்யஸ்ய, ஏன்னா மனசு தான் ரொம்ப முக்கியம். மன ஏவ மனுஷானம் காரணம் பந்த மோக்ஷயோகோன்னு விஷ்ணுபுராணத்தில் வச்சனம் இருக்கு. ஒரு ஒருத்தனுக்கு வந்து ஈடுபாடு இருக்கோ ஈடுபாடு இல்லையோ அதுக்கு மனசு தான் காரணம். இல்லாட்டி நமக்கு என்ன கிடையாது வச்சுருந்தோம், எப்பயுமே பிடிச்சிருக்கிற வஸ்து பிடிச்சதாகவே இருக்கணும், எப்பயுமே பிடிக்காத வஸ்து பிடிக்காதவே இருக்கணும், அப்படி இல்லை மூடுக்கேற்ற மாதிரி இருக்கு, மூடுக்கேற்ற மாதிரி மாறுறது அதே விஷயந்தான். ஆனால் இன்னைக்கு பிடிக்கல வேண்டாம் அப்படின்னு இருக்கு, பிடிக்காததான் இன்னைக்கு பிடிச்சிருக்கு போயேன் என்ன இப்போ. அப்போ நம்ம ஃபேன்சிக்கு ஏற்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அப்போ மனசா சர்வகர்மாணி சந்நியஸ்ய, அப்போ மனசை கொண்டு தான் அந்த தியாகத்தை பண்ண சங்கல்பம் பண்ணி மனசை கொண்டு பண்ண முடியும் உடல்நிலைப்படுத்தி. ஆஸ்தே ஆஸ்தனை இருக்கிறது சுகம் வஷி, வஷின்னு சொன்னால் அந்த வசப்படுத்தியவன். நவத்வாரே புரே தேகி, எங்கே இருக்கான், ஒன்பது துவாரங்களையுடைய அந்த தேகம் அந்த தேகத்தில் இருக்கான். நெய்வ குருபன்னு நான் காரியம் எதுவும் பண்ணலை பண்ணவும் வைக்கலைன்னு புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். ஆத்மனக பிராச்சீன கர்ம மூல தேக சம்பந்த பிரயுக்தம் இதம் கர்மணாம் கர்த்திருத்வம் ந ஸ்வரூப பிரயுக்தம். இப்போ ஆத்மாவுக்கு ஏஜென்சி இருக்கா இல்லையா, ஆத்மாவுக்கு கர்த்திருத்வம் இருக்கா இல்லையா அப்படின்னு விசாரம். கொஞ்சம் டெலிகேட்டான விஷயம் ஏன்னு கிடைச்சிருந்தோம். சில சாஸ்திரங்கள் இப்போ சாங்கிய யோகம் கூட என்ன சொல்கிறதுன்னு கேட்டால், ஆத்மாவுக்கு கர்த்திருத்வம் கிடையாது, ஆத்மாவுக்கு கர்த்திருத்வம் கிடையாது, இட் இஸ் நாட் டிசைன் டு ஆக்ட், இட் இஸ் டிசைன் டு நோ பட் இட் கனாட் நோ ஆன் இட்ஸ் ஓன். சரீரம்தான் எல்லா ஞானமும் சரீரத்தான் ஏற்படுறது. ஆத்மா வந்து என்ன பண்ணுறது, வெறும் பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு இருக்கு, பக்கத்தில் இருந்து பார்க்கறதுனால தனக்கு ஏற்பட்டாமல் நினச்சிக்கிறது. இப்போது நம்ம உதாரணம் சொன்னோன்னா, டிவி பார்த்துட்டுருக்கோம் வச்சுக்கோம், படம் பார்த்துட்டுருக்கோம், படம் பார்த்துட்டு வச்சு படத்துலேயே மூழ்கி போய்டும் வச்சுருக்கோம். ஒரு சோக காட்சி வந்ததுன்னா இப்போ உட்காந்து எழுதுருக்கா டிவியை பார்த்துட்டுருக்குவா, ஏன்டா ஆயிரம் கேட்டால் அப்படியே ஒன்றி போயிட்டா படத்தோட. இப்போ இப்போ பாருங்கள் அந்த சோகமே பொய்யோ மையோ தெரியாது, அது யாருக்கோ ஏற்பட்டிருக்கு, பட் பார்க்குறவா அதோட அப்படி உருகி க்ளோஸாக பார்த்துட்டு இருக்கிறதுனால என்னாச்சு, இவ்வளோ அப்போ நழுதுட்டு இருக்கா இவ்வளோ தான் ஏதோ ஆயிடுத்து நினச்சிட்டு
அப்ப இது மாதிரிதான் சாங்கியான சொல்றா, புருஷனுக்கு ஆக்சுவலா நீ எங்கேயோ இருக்க, நீ அதுக்கு சம்பந்தமே இல்லை. இருந்தாலும் இந்த புத்தி இத்தியாதிகளோட எப்பயும் க்ளோஸா இருக்கிறதுனால அதுக்கு என்னென்ன சேஞ்சஸ் ஏற்படுறதோ அதெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்க, சுக்கம் துக்கம் நினைச்சிட்டு இருக்கேன்னு அவன் சொல்றான். ஏற்படுறது மாற்றம் தான், சுக்கம் துக்கம் நம்ம கற்பனை. புரியுதா உங்களுக்கு? மாற்றம் மாற்றம் தான், நல்லதுலேருந்து கெட்டது போகிறதோ கெட்டது நல்லது போகிறதோ ரெண்டுமே ஆக பார்த்தா மற்ற மாற்றம் தான். ஆனால் நம்மளாம் என்ன நினச்சிருந்துருக்கோம், ஒரு விதமாக மாறினா சுகம் கொல்லப்பட்டுருப்போம். பட் அவள் சொல்கிற ரீதியில் பார்த்தா அப்போ எல்லாமே பொய்யே ஆயிடுறது. சுகம்னு ஒன்றும் கிடையாது, துக்கம்னு ஒன்றும் கிடையாது, நீ ஒன்றுமே பண்ணல ஆயிடுறது. இப்போ இப்போ அதில் என்ன சிக்கல்னு கேட்டு வச்சுக்கோ, உனக்கு ஒன்றுமே பண்ணுறதுக்கு ரைட் இல்லைன்னு சொன்னால் அப்போ உன்னை ஒருத்தரை பார்த்து எதுவும் சொல்ல, இதை பண்ணுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. இப்போ நம்ம இந்த சேர் இருக்குன்னு வச்சுக்கோம், சேரை பார்த்து போய் வந்து கோவிலுக்கு போயிட்டு வான்னு சொன்னோம் வச்சுக்கோம், கேட்குறவா பைத்தியக்காரன் வச்சுக்கோம், ஏடா சேர் எப்படிடா கோவிலுக்கு போகும், முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கிறான் கோ. அப்போ அதை பார்த்து சொல்ல முடியுமான்னு கேட்டால் சொல்ல முடியாது. இப்போ சாங்கியம் சொல்கிறது அப்படி தான் இருக்குது, இந்த சேருக்கு ஞானம் இருந்தால் கூட அது ஒன்றும் பண்ண முடியாது, சக்தி எதுவும் கிடையாது அதுக்கு. அப்போ அதை பார்த்து ஒன்று விதிக்க முடியாது. ஸோ இந்த டிஃபிகல்ட்டி உங்களுக்கு புரியுறதா தெரியல எனக்கு. அதாவது அந்த கர்த்தத்துவத்தையும் கொடுக்கல புருஷனுக்கு, பட் புருஷன் மோட்சத்துக்கும் போயானு சொன்னால் அப்போ இட் இஸ் லெஃப்ட் டெஸ்டினி. இந்த பிரகிருதியாக பார்த்து எப்போ அவனை விடுறதோ அப்போ தான் போக முடியும்னு ஆயிடுறது. இப்போ யோகாவும் கிளாரிட்டி இல்லை யோகாலையும். யோகா என்ன பண்ணுறா, சாங்கியத்தோட ஃபிலாசபி அப்படியே எடுத்துகிட்டு இருக்கா. இப்போ புருஷனுக்கு இப்போ கர்த்தத்துவம் இருக்கா இல்லையான்னு கேட்டால் அதெல்லாம் உட்காந்து டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணும், யோக சூத்திரத்தில் அந்த டீட்டெயிலில் போகலை. அப்போ கர்த்தத்துவம் இல்லாட்டி நம்ம எப்படி சரீரத்தை வேலை வாங்க முடியும்? இப்போ இப்போ நான் எஜமானே கிடையாது, ஏதோ ரீசன்னால இதோட கட்டுப்பட்டு இருக்கேன். பண்ணுறது முழுக்க சரீரம் தான் சொல்லச்சு. இப்போ யோகா யாருக்கு பண்ணுறது? இப்போ சரீரத்துக்கா, யாரோட பர்பஸ்க்குன்னு பார்த்தா அப்போ அதெல்லாம் கேப்ஸ் இருக்கு. ஆனால் வேதாந்தம் என்ன சொல்கிறதுன்னு கேட்டால், ஜீவாத்மா கர்த்தாதான், ஜீவாத்மா கர்த்தாதான். ஆனால் அந்த கர்த்தத்துவமானது இந்த சரீர சம்பந்தத்தினால அவனுக்கு ஏற்பட்டது, ஸ்வரூபத்தக அவனுக்கு கிடையாது. ஏன்னா இப்போ கர்த்தா இல்லைன்னு ஒத்துக்கல வச்சுக்கோங்க, இவனை பார்த்து இது விதிக்கவே முடியாது. இதை பண்ணு பண்ணாதன்னு சொல்கிறதுக்கு பிரயோஜனம் எல்லாம் போயிடும். நான் ஒன்றும் பண்ணல, பண்ணதெல்லாம் சரீரம் தான் சொன்னால் அப்போ அவனை பார்த்து எப்படி விதிக்க முடியாது பண்ணு பண்ணாதன்னு? அதனால் கர்த்தத்துவம் உண்டு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை புரிஞ்சுக்கிறோம். ஓ, எனக்கு ஏற்பட்ட இந்த கர்த்தத்துவமானது இந்த சரீர நிமித்தத்தினால தான். இந்த சரீரம் ஒரு காலம் சரீரத்தை விட்டு போயிட்டேன்னா எனக்கு இப்படிப்பட்ட கர்த்தம் எந்த சாஸ்திரம் பயன் பண்ணாது. அப்போ எனக்கு எந்த கர்த்தத்துவம் கிடையாது ஆக்சுவலாக. பட் இன்னைக்கு ஏன் இருக்குன்னு சொன்னால் இந்த சரீர சம்பந்தத்தினால இருக்கு. அதனால அந்த கர்த்தத்துவத்தை நான் என்ன பண்ணுறேன், சரீரத்திலே வச்சு விடுறேன். இது பண்ணுறது சரீரத்துக்காக தான், எனக்கு இது இதுதான் இதுதான் பண்ணுறதுன்ற ஒரு ஞானத்தோட பண்ணுறது. இது ரொம்ப சட்டிலான விஷயம். ஏன்னா கர்த்தத்துவம் இல்லைன்னு சொல்லிட்டா சாங்கியத்துக்கும் வேதாந்தத்துக்கும் வித்தியாசமே இல்லாமல் போயிடும். ஏன்னா சாங்கியம் ரொம்ப கிளியராக சொல்கிறது, ஆத்மாக்கு கர்த்தத்துவம் கிடையாது. வெறும அந்த டிவி பார்த்துட்டு ஆயிரம் ஆள் மாதிரி தான், இது கெனாட் இன்ஃப்ளூயன்ஸ் எடுத்துக்கு இந்த மாதிரி ஆகிடுறது. ஆனால் அப்படி கிடையாது, சுகதுக்கங்கள் இங்கே உண்மை தான். பட் அதை டிரான்சன் பண்ணணும். எப்படி டிரான்சன் பண்ணுறதுன்னு கேட்டால், பலன் இப்போ சுகம் துக்கம்ன்றது இப்போ என்னன்னு கேட்டேன்னா மிஸ்கன்சூல்டு இதுதான். நம்மளா சில விஷயத்தை அனுகூலம்னு நினச்சிக்கிறோம். எது இந்திரியத்துக்கு சுகங்கள் ஏற்படுத்துறதோ அது நம்ம சுகம் நினச்சிட்டு இருக்கோம். இப்போ கசப்பா சாட்ட நமக்கு அந்த துக்கம் நினைக்கிறோம், ஏன் நாக்குக்கு அது பிடிக்கல. ஆனால் அது வயிற்றுக்கு சுகத்தை கொடுக்கறது, அந்த மாதிரி நமக்கு டிஸ்டிங்விஷ் பண்ண முடியாததுனால சுகம் வேற துக்கம் நினைச்சிருந்தோம். அதனால நான் சொல்கிறேன், ஆத்மனக பிராச்சீன கர்ம மூல தேக சம்பந்த பிரயுக்தம் இதம் கர்மனாம் கர்த்தத்வம் ஸ்வரூப பிரயுக்தம். ஸ்வரூபத்தினால கிடையாது. எப்படி வந்ததுக்கு என்ன, பிராச்சீன கர்ம மூல தேக சம்பந்த பிரயுக்தம். ஏன்னா அந்த கர்மாவுக்கு பிகினிங் சொல்ல முடியாது. அப்போ எப்போ முத முதல்ல தேக சம்பந்தம் ஏற்பட்டதுன்னு சொன்னால் இட் இஸ் நாட் ஈஸி டு ஃபைண்ட் அவுட். அதனால் பிராச்சீன கர்ம எப்பயோ ஏற்பட்ட ஒரு இதனால அந்த தேக சம்பந்த பிரயுக்தம் இதம் கர்மனாம் கர்த்திருவம் ஸ்வரூப பிரயுக்தம் இது விவேக விஷயேன. அப்படி ஒரு விவேகத்தை கொண்டு மனசா சர்வாணி கர்மாணி நவத்வாரே புரே சந்நியசிய, நவத்வாரே புரேன்றது இந்த அதுக்கு ஒரு வச்சனம் சொல்வார். இந்த உடம்பே ஒரு தமிழோட பாட்டெல்லாம் இருக்குது அந்த மாதிரிலாம் நினைக்கிறேன். இந்த இது சைவ இதில் தான் வருதுன்னு நினைக்கிறேன். உடம்பே வந்து ஒரு இதுவாக வச்சுட்டு சொல்கிறேன். அதில் ஜீவன் வந்து ஒரு பரமாத்மா வந்து அதில் ஒரு ராஜா மாதிரிலாம் ஒரு சொல்கிறேன். அப்படி இந்த நவத்வாரே புரே அந்த ஒன்பது துவாரங்களுடைய அந்த சரீரத்தில் சந்நியசிய அதை வச்சுட்டு வஷி வஷினா அந்த ஆத்மா ஸ்வயம் தேகாதிஷ்டான பிரயத்னம் அகுர்வன்னு
அந்த பிரயத்தனத்தை தாம் பண்ணாம தேகேன ஏவ காரையன்னு சுகம் மாஸ்து, தானும் பண்றது இல்லை பண்ண வைக்கவும் இல்லை, அவன் மொத்தம் பண்றது இந்த சரீரம் தான் அப்படின்ற ஒரு நினைப்போட பண்ணா அந்த கருத்தத்தை வந்து ஈஸியா தியாகம் பண்ணலான்னு சொல்றேன். சாட்சாத்து ஆத்மனக சுவாபாவிக ரூபம் ஆக, அப்படின்னா ஆத்மான ரூபம் என்ன அப்படின்னு சொன்னா சொல்றாரு. இப்போ ந கர்த்தத்வம் ந கர்மாணி லோகஸ்து சிருஜதி பிரபு ந கர்மபல சம்யோகம் சுபாவஸ்து பிரவர்த்ததே. பிரபுன்னு சொன்னால் அந்த ஜீவாத்மா, ஏன்னா லார்டு, எதுக்கு லார்டு, இந்த அந்த சரீரத்துக்கு அவன் தான் எஜமான், அதனால பிரபுன்னு சொன்ன. பிரபுன்னா லார்டு. என்ன பண்ணுறான் அவன், ந சிருஜதி, சிருஜதினா கிரியேட்ஸ்னு அர்த்தம், எதை கர்த்திருத்வம் ஏஜென்சியும் கிரியேட் பண்ணல, ஆக்ஷன்ஸையும் கிரியேட் பண்ணல, அவைகளுக்கு இருக்கக்கூடிய சம்பந்தத்தையும் கிரியேட் பண்ணல. அப்போ யார் பண்ணுறான்னு கேட்டால் சுபாவஸ்து பிரவர்த்ததே, சுபாவஸ்து பிரவர்த்ததே. அந்த சுபாவம் நம்மளோட சுபாவமானது நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. இப்போ நம்மளே பாருங்கள், கோபமாக இருக்கச்சு ஒரு பேச்சு பேசுகிறோம், கோபம் போகணுன்னு தெளிவு பிறக்கிறது. அப்போ கோபத்தோட பிரபாவத்தில் இருக்கச்சு வேறு மாதிரி பிஹேவியர் இருக்குது, கோபம் போனப்புறம் வேறு பிஹேவியர் இருக்குது. அப்போ அந்த சேஞ்ச் எதனால கூட சுபாவத்தினால, அந்த சுபாவம் தான் நம்மளை மாற்றுறது, இந்த மாதிரி பண் ஆட்டி வைக்கிறது. அப்போ சுபாவத்தை மாற்றிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த பிரவிறத்தியே இருக்காது. அதனால் இதில் ஏற்படுற பிரவிறத்தி எல்லாமே அந்த சுபாவம் தான் பண்ணுறது. ஒரிஜினலாக பார்த்தா அந்த ஜீவன் அந்த ஆத்மாவுக்கு கர்த்தத்துவமும் இல்லை கர்மாவையும் பண்ணுறது கிடையாது, அதில் இருக்கக்கூடிய பல சமயமும் கிடையாது, ஆனால் சுபாவம் தான் பிரவர்த்திக்கிறதுன்னு சொல்கிறேன். அஸ்ய தேவதிரியின் மனுஷ ஸ்தாவர ஆத்மனா பிரகிருதி சம்சரிக்கேன்னு சுபாவம் என்ன கேட்டீங்களா, நம்ம ஒத்துக்கிறோம் உண்மைன்னு. அதாவது முதல்ல சொன்னோம் இல்லையா, ஸ்வரூபம் சுபாவம் ரெண்டு உண்டு, ஸ்வரூபம்னு ஒன்று உண்டு சுபாவம் ஒன்று உண்டு. பிரகிருதி எடுத்துட்டோம்னா ஸ்வரூபத்திலையும் மாற்றம் சுவாவத்திலையும் மாற்றம். இப்போ ஜலம்னா சில்லுன்னு இருக்கும் இல்லையா, சில்லுன்னு இருக்கும், சீதளமாக இருக்கும். ஜலம் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு, நீருக்கு ஒரு ஆக்காரம் இருக்குது, நீர் ஜலம். இப்போ கண்டிஷன்ஸ் மாறுறது வச்சுக்கோங்க, ஃப்ரீஸ் ஆகிடுறது, ஐஸ் ஆகிடுறது. இப்போ இது வரைக்கும் ஜலத்துக்கு ஒரு ஆகாரம் இருந்தது, அந்த ஸ்வரூபம் போய் இப்போ ஐஸ் ஆகிடுது, இன்னும் சில்லுன்னு ஆகிடுது. இப்போ இப்போ இருந்த இப்போ இருக்க சில்லு ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ இல்லை ரிவர்ஸில் பார்த்தோம்னா ரொம்ப உஷ்ணம் ஆகிடுதுனா வேப்பர் ஆகிடுறது. அப்போ இது வரைக்கும் பார்த்துருந்த ஜலம் இப்போ கண்ணுக்கே ஆப்பிடல, வேப்பராக இருக்கச்சு நம்மளுக்கு வந்து சீதளம் நம்மளால் ரிலேஸ் பண்ண முடியல. அப்போ சுபாவம் மாறுது, ஸ்வரூபம் மாறுது, ஃபார்மும் மாறுது இல்லையா. பிரகிருத்தின்றது எப்பயும் இந்த ஸ்வரூபத்தையும் சுபாவத்திலையும் மாறிண்டே இருக்கும். பரமாத்மாவுக்கு ஸ்வரூபத்திலேயோ சுபாவத்திலேயோ எப்பயுமே மாற்றமே கிடையாது, ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ரீம். நம்மள உடல மாட்டின்னு இருக்கோம் ரெண்டும் கட்டம் தான். ஸ்வரூபத்தில் மாற்றம் கிடையாது, சுபாவத்தில் மாற்றம் இருக்கு. அப்படி ஒத்துக்கலன்னா சம்சாரன்றது பொய்யாயிடும். இப்போ இது வந்து ஒரு ஒரு பெரிய விசாரம், ஜீவ ஆத்மாவுக்கு சேஞ்ச் இருக்கா கிடையாதா. ஆத்மா இஸ் நாட் சப்ஜெக்ட் டு சேஞ்ச்னு உபனிஷத்து சொல்கிறது. ஆத்மா இஸ் நாட் சப்ஜெக்ட் டு சேஞ்ச், அது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ இந்த ஜீவாத்மா கர்ம பந்தத்தில் மாட்டின்னு மொழிக்கிறதுன்ற ஒரு அதுவும் இருக்குது. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை ரிகன்சல் பண்ணணும். ஆத்மாவுக்கு சேஞ்சே கிடையாதுன்னு ஒரு ஒன்று சொல்கிறது, இன்னொரு பக்கம் வந்து அனுபவம் என்ன இருக்குன்னு சொன்னால் ஜீவாத்மா பந்தத்தில் மாட்டிட்டு மொய்க்கிறான். அதான் ஒன்று தான் உண்மையாக இருக்க முடியும். சேஞ்சே ஆகாதுன்னு சொன்னால் கர்ம பந்தத்தில் மாட்டவே முடியாது, கரெக்டா. ஒரு வஸ்து மாற்றத்தை அடையாதுன்னு வச்சுக்கோங்க, எப்படி கஷ்டப்படும் அந்த வஸ்து. ஆஹா, இருக்கு சரி. இப்போ இந்த சுக்கதுக்கங்களாம் பொய்யா மெய்யா, இப்போ இந்த சம்சாரன்றது பொய்யா மெய்யா, நீங்கள் என்ன ஸ்கூல் அத்வைத்தமாக விசிஷ்டாத்வைத்தமா, இது விசிஷ்ட அத்வைத்தமாக இருக்கு, அதை நம்ம அப்படி சொல்லலை. இதுதான் அவபக்ஷம், அவனால் சொல்ல அதில் ஒன்று தான் ஒன்று தான் உண்மையாக இருக்க முடியும்.
இப்போ இந்த ஆத்மாக்கு மாற்றமே கிடையாதுன்ற பட்சத்தில் அப்போ இது போய் மித்யா, எது போய் உலகமானது மித்யா. அது சாங்கியம் சொல்றது, அதாவது சாங்கியனை ஒத்துக்கலாம், அத்வைதி ஒத்துக்க முடியாது. ஏன்னா சாங்கியன் வந்து ரியலிஸ்ட், அவன் என்ன சொல்றான், எல்லா மாற்றங்களும் பிரகிருதி தான் ஏற்படுறது, வாஸ்தவத்தை புருஷன் ஒன்றும் ஏற்படலை. இவன் அந்த டிவி சீரியல் பார்த்துட்டு இருக்கான் உட்காந்து, அவ்வளோதான் பண்ற மிஸ்டேக். எப்போ அவனுக்கு தெரியறதோ யாரோ தட்டுறாடி அது சீரியல்டா இதை மாத்திரம் ஒன்றும் நடக்கலடா ஒன்று சொன்ன அப்புறமா அதான் சாங்கியம் சொல்றது புத்திக்கு தெரியுதுன்னு. அவன் நமக்கு என்ன தோன்றதுன்னு கேட்டால் அதுவும் ஆத்மாவுக்கு தான், அது பிரகிருதி தான் ஏற்படணும், பிரகிருத்தியே ஏற்பட்டு. அதுதான் உதாரணம் சொல்கிறான், ஒரு நர்த்தகி அந்த காலத்தில் டான்ஸ் ப்ரோக்ராம் பார்க்க போகிறா. அப்போ அந்த டான்ஸ் என்ன பண்ணாலும் நல்லா ஃபுல்லாக அவள் தெரிஞ்சதெல்லாம் ஆடிட்டு தெரிஞ்ச சளிப்பு வந்துருக்கோன்னு போகிறோம் அப்படின்ட்டு, அப்போ அவளே கிளம்பி போய்ட்றாளாம். அப்போ இந்த புருஷனுக்கு நிவர்த்தி ஆகிடுறது அப்படின்னு அவள் உதாரணம் சொல்கிறான். அவன் மொத்தம் இவன் ஒன்றும் பண்ணல, இவன் வெறுமை தான் உட்காந்துருக்கான், பிரகிருத்தியே பந்தத்தை கிரியேட் பண்ணுறது, பிரகிருத்தியே விடுவிக்கிறதுன்னு கருத்தில் அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா புருஷனுக்கு கருத்துவமே கிடையாது. ஆக மொத்தம் எல்லாமே இல்யூஷனாக போய்டுறது. இல்யூஷன்னா நாட் லைக் அத்வைத்து, உண்மையில் கஷ்டமே கிடையாது, கஷ்டம்னு நினச்சிட்டு இருக்கோம். இப்போ கார், நம்ம கார் சின்ன வச்சுக்கோ, நல்ல கார் வாங்கியிருக்கோம், புதுசாக கார் வாங்கி காரில் ஸ்க்ராச் ஆகிடுது. இப்போ காரில் ஸ்க்ராச் ஆகிடுதுன்னு சொன்னால் உட்காந்து ஒரு வாரமாக கஷ்டப்பட்டு தான், புதுசாக வாங்கின காரில் ஸ்க்ராச் வந்துருக்கேன், இப்போ இது துக்கமான. இப்போ காரில் எங்கேயோ ஒருத்தர் ஸ்க்ராச் வந்தால் உனக்கு என்ன, கையில் காரில், கையில் காலில் பட்டதுனாலே துக்கம் கிடையாது. நான் தான் சொல்கிறது கையில் காலிலே மட்டும்தான் இப்போ. ஆனால் இவன் என்ன நினச்சேன், அது என்னோடது எக்ஸ்டெண்டட் சரீரமாக இருக்குது. இப்போ நம்ம எத்தனை சாமான வச்சுருக்கோமோ எல்லாமே எக்ஸ்டெண்ட் சரீரமாக இருக்குது, அதில் எங்கே அடி ஏற்பட்டால் நமக்கு ஐயா. அப்போ இது மாதிரி சொல்கிறவன் சாங்கியன், அவனை ஒத்துக்கலாம். ஆனால் அத்வைத்தி என்ன சொல்கிறான், உலகமே பொய்யின்னு. எதுக்குமே ஸ்கோப்பில் ஸ்கோப்பே வைக்கலை. இப்போ உலகம் பொய்யின்னு சொன்னால் சரீரமும் கிடையாது. அப்போ எப்படா இதெல்லாம் பண்ணுறதுன்னு கேட்டால், அதனால் இதெல்லாம் விவரிக்க முடியாதுன்னு ஒரு டப்பாவை போட்டு வச்சுட்டா, இப்போ சொல்லியானவா இல்லையா கடைசியில். அதனால தான் அத்வைத்தியை கண்டிக்கிறேன், புரியவாலாம். அந்த மாதிரிலாம் சாஸ்திரம் சொல்லலை. அப்போ என்னதான் வகி, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால், அதுக்கு பாஷ்யக்காரர் சொல்கிற, உபனிஷத் வந்து ஜீவாத்மாவுக்கு எப்பயும் மாற்றமே கிடையாதுன்னு சொல்கிறது ஸ்வரூபத்தில், நாட் இன் சுவாவா. ஸ்வபாவத்தில் அவனுக்கு மாற்றம் உண்டு, ஸ்வபாவத்தில் மாற்றம் உண்டு, ஸ்வபாவத்தில் மாற்றம் இருக்கிறதுனால தான் அவன் சம்சாரத்தில் கஷ்டப்பட்டுருக்கான். சரியா, இப்போ ஸ்வபாவ ஜானம் விருத்தி அடைய அடைய மோக்ஷ இது பந்தமானது அவனை விட்டு விலகிடும். கடைசியில் மோட்சம் போகிற திசையில் அது ஃபுல் இது அடைஞ்சிடும். ஸ்வபாவ ஞானம் இருக்க தர்மபூத்த ஞானம் இருக்கு இல்லையா. இப்போ தர்மபூத்த ஞானமானது இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, சரீரத்துக்கு சரீரம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இப்போ நம்ம ஒரு 7 பேர் உட்காந்துருக்கோன்னு சொன்னால், சாஸ்திரம் என்னன்னு சொல்கிறதுன்னு கேட்டால், இப்போ ஸ்தித்தியில் கூட இந்த 7-8 பேர் இருக்கக்கூடிய ஆத்மா ஸ்வரூபத்தால் பார்த்தா சேம், ஆனால் ஸ்வபாவத்தால் பார்த்தா இல்லை. நம்மளுக்குள்ள தாரதம்ய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஞானத்தில். அது ஏன் அப்படின்னா, நம்மளோட பூர்வ ஜென்ம கர்மாவனாலையும் அது ஆயத்துக்கு காரணம் சொல்லிக்கலாம், ஆனால் முக்கியமாக அது கர்மா தான் காரணம். அப்போ பூர்வ ஜென்மத்தில் பண்ண கர்மானாலும் நமக்கு இந்த சரீரம் கிடச்சிருக்கு. அப்போ நமக்கே தெரியுது, இப்போ நம்ம பார்த்தோம்னா கிளாஸ் எடுத்தோம்னா வச்சுக்கோ, எல்லா மாதங்களும் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறது இல்லையே, அது ஆயத்துக்கு காரணம் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸுன்றது ஒரு ஃபேக்டராக இருக்கா இல்லையா. அப்போ அது பூர்வ ஜென்ம சுக்ருத்தினால அவளுக்கு அந்தந்த சரீரம் கிடைக்கிறது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி மாறுறது. பட் இந்த சுபாவ ஞான மாற்றத்தை தான் இங்கே சொல்லிட்டு இருக்கேன். அதனால் நமக்கு சுபாவத்தில் பரிணாமம் உண்டு, ஆனால் அது தோஷம் கிடையாதுன்றது நிர்வாகம். ஸ்வரூபத்தில் தான் அந்த பரிணாமம் கிடையாது. ஸ்வரூபத்தில் பரிணாமத்தை ஒத்துட்டா ப்ராப்ளம் ஆகிடும், அது ஸ்ருதிக்கு விரோதம், நம்ம அதை ஒத்துக்கலை. ஸ்வரூபத்தை வச்சு பார்க்கச்சு எல்லா ஆத்மாவும் கிறிஸ்டியனாக இருந்துகிட்டே தான் இருக்கும், எந்த சரீரத்தில் இருந்தாலும். பட் அது தெரியாமல் இருக்குது, ஏன்னா இந்த ஸ்வபாவ ஞானத்தை அஞ்ஞானமானது போட்டு மூடி விடுது, மறைக்கிறது. ஏன் கேட்டால் நம்ம லிமிடேஷன்ஸ் இருக்கும். இப்போ ஆத்மா ஜீவ ஞான ஸ்வரூபம்ன்றது என்ன அர்த்தம் கிடையாதுன்னா, அந்த எசென்ஷியல் ஒரு ஃபிசிக்கல் யூனிட் தான் ஆத்மான ஒருத்தர் கேட்டார். ஞானம்னா அப்போ அப்ச்ராக்டாக ஃபிசிக்கலாக கேட்டார், கண்டிப்பாக ஃபிசிக்கல் யூனிட் தான். ஒரு இன்ஃபினிடிசிமல் ஒரு யூனிட் ஆத்மான்றது இருக்குது. அந்த ஆத்மா அது எப்படின்னு கேட்டால் அதுவே ஞானம், அதுக்கு பிரகாசம் உண்டு. அதை தவிர அதுக்கு சுபாவ ஞானம்னு அதோட குணம் உண்டு. இப்போ சூரியன் இருக்குது, சூரியனோட ரேஸ் இருக்குது. இப்போ சூரியனே எர்த்துக்கு வந்து ரீச் ஆகலை, சூரியனோட ரேஸ் தான் வந்து எர்த்தை ரீச் ஆகுது.
கரெக்டா? அப்ப சூரியன் வேற, ரேஸ் வேறன்னு அர்த்தமா இருக்கு. ஆனா எப்படி வேறன்னா அத்தியந்த வேற கிடையாது. சூரியன்லேருந்து அந்த ரேஸ் வருது, பிரிக்க முடியாத சம்பந்தம் இருக்கு. இருந்தாலும் அந்த கதிர்களுக்கு சூரியனை விட்டு வெளில வரத்துக்கு எப்படி முடியிறதோ அது மாதிரி ஜீவாத்மா ஸ்வரூபத்தில் சூரியன் மாதிரி பிரகாசிச்சுட்டுருக்கான். அதை தவிர அவங்கிட்டேருந்து ஒரு ஒரு பிரகாசமானது வெளில வருது. அதுதான் தர்மபூத ஞானம். பட் இப்போ இருக்கிற ஸ்டேட்டில் அந்த தர்மபூத ஞானமானது தன்னால் பிரசரிக்க முடியாமல் இருக்குது. இட் நீட்ஸ் அ ஹெல்ப். அது அடிபட்டுருக்கு வச்சுப்போம், கால் அடிபட்டுருக்கு, இல்லை அது வேணால் நடக்க முடியாது இப்போ. அப்போ அதுக்கு கண்ணு தேவை, காது தேவை, மூக்கு தேவை, எல்லாம் தேவை. இப்போ நான் கண்ணு மூடின உட்காந்து ஸ்டில் ஐ வாண்ட் டு நோ வாட் இஸ் பிஃபோர் மீன்ஸ்னு வச்சுருந்தோம், ஞான சுரூபம் தானே, அப்போ தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சிக்க முடியாது. அப்போ எனக்குள்ளே இருக்கிற ஞானமானது இந்த கண்ணை எதிர்பார்த்துட்டு இருக்கு, மனசு எதிர்பார்த்துட்டு இருக்கு, புத்தியை எதிர்பார்த்துட்டு இருக்கு. அந்த ஞானத்தை அடையிறதுக்கு எல்லாம் வேலை செய்யச்சு ஞானம் உள்ளேருந்து வெளில போகிறது, தெரிஞ்சுட்டு கொண்டு போய் கொடுக்குறது. எதுக்கு? சுரூபத்துக்கு. இப்போ எறும்பு எடுத்துன்னா வச்சுக்கோ, எறும்புக்கு அப்போ இன்னும் லிமிடேஷன்ஸ் ஜாஸ்தி. அப்போ அதனால தான் அதோட ஞானம் இன்னும் ஞானமே இல்லைன்னு எது ஞானமே சொல்லவே முடியாது. பட் என்ன அது இன்னும் சுருங்கி போயிருக்கு, ஏன்னா அந்த எறும்புக்கு இருக்க சரீரத்துக்கு இன்னும் லிமிடேஷன்ஸ் ஜாஸ்தி. இப்படிதான் நம்மளுடைய நிர்வாகம். அதனால சுபாவத்தில் சேஞ்சுன்றது மனசுக்கோ புத்திக்கோ இல்லை, ஆத்மாவுக்கே சுபாவத்தில் சேஞ்ச் இருக்கு. ஏன்னு கேட்டால் இதுதான். என்ன சேஞ்சுன்னு கேட்டால் ஒன்றும் பெரிய நெகட்டிவ் கிடையாது. அது தர்மபூத ஞானம் சுருங்கி போயிடுறது. ஏன் சுருங்கி போயிடுதுன்னு சொன்னால் அந்த தர்மபூத ஞானம் டிபெண்டாக இருக்கிற யூனிட் இருக்கு இல்லையா, அந்த விளக்கு டூம் இருக்கு இல்லையா, அந்த டூம் வந்து ஃபுல்லாக கறி படிஞ்சிருக்கு. அப்போ அதனால் இந்த விளக்கு ஒன்றா இருக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி பிரகாஷத்தில் இருந்துருக்கு. ஒன்ஸ் டூமாக எடுத்து க்ளீன் பண்ணி போட்டாச்சுன்னா பிரகாஷம் ஜாஸ்தியாக போகிறது. அப்போ இன்னும் சான்சஸ் ஆஃப் மூவிங் க்ளோஸ் டு லிபரேஷன் ஜாஸ்தி. அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால் என்ன சொன்னார்னா, அப்போ மலமானது சரீரத்தில் தான் இருக்குது, மனசில் தான் முக்கியமாக இருக்குது, அதை க்ளீன் பண்ணிக்கணும். எப்போ க்ளீன் பண்ணிக்கணும்னு சொன்னால், அப்போ இது மாதிரி அதோட ஆங்ஸைட்டி, அதில் இருக்கக்கூடிய சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் தான் குறைக்கணும். இது காமம், குரோதம், இதெல்லாம் குறைக்கணும். அதை குறைக்கிறதுக்கு என்ன எதுன்னு கேட்டால் நிஷ்காம கர்மம். அப்போ இனிமேல் ஏற்கனவே காமம் பூர்வமாக பண்ண கர்மானது இவ்வளோ வந்து தோஷங்கள்ல ஒட்டின்னு இருக்கு. இனிமேல் அதே பண்ணிட்டு தான் வச்சுக்கோங்க, எண்டே கிடையாது. அதனால் இனிமேல் வரக்கூடிய கர்மாவை நம்ம இந்த மாதிரி பண்ணச்சு பழைய வாசனைகள் தோன்றத்துக்கு திருப்பி வர்றதுக்கு வழியே இல்லாமல் கிடையாது. ரொம்ப நாளாக அவைகள் முளைக்கவே வச்சுக்கோங்கோ, அவர் முளைக்கவே முளைக்காது. அந்த மாதிரி லாஜிக்கிறது அவைகள் அந்த வாசனைகள் எப்போ வேணால் திரும்பி வெளில வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. சில பேருக்குலாம் அந்த இஷ்யூஸ் வருது பாருங்க. ஒரே ஜனத்தமாக சின்ன வயசு நடந்ததெல்லாம் திரும்பி ஞாபகம் வந்து போட்டு பாடாக படுத்துட்டு ஏன்னா அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. நிறைய பேருக்கு போல சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் இருக்குது, ஏன்னா அவைகள்லாம் அந்த வயசில் வெளில வர விடாமல் அடங்கி அடங்கி இருந்து வயசான அப்புறம் எல்லாம் வெளில வந்துருக்கு. ஏன்னா அது கண்டிஷன்ஸ் திரும்பி வருது, ஏதோ ஞாபகப்படுத்துறது, ஞாபகப்படுத்தவுடனே இதை கேட்ட இது. அப்போ அது மாதிரி அதுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு நம்ம அலோவ் பண்ணாமல் இருந்தோம்னா அவைகள்லாம் அப்படியே நசித்து போயிடும். அப்போ பூர்வ வாசனைகள்லாம் போயிடுறது. இனிமேல் வாசனைகள் வரப்போகிறது இல்லை, ஏன் நிஷ்காம கர்மா பண்ணிகிட்டு இருக்கோம், எனக்கு இந்த கர்ம இந்த பலனை எதிர்பார்க்கவே இல்லைன்னு ஒரு நம்ம இது. அப்போ திரும்பியும் போகாது. அப்படி இருக்க பட்சத்தில் இந்த சான்சஸ் ஆஃப் மூவிங் க்ளோசர் டு லிபரேஷன் இஸ் வெரி ஹை. அதான் இங்கே இருக்கக்கூடிய தாத்பரியம். அதான் சொல்ல நான் கர்ம பல சயோகம் ஸ்வபாவஸ்து பிரவர்த்தது. அப்போ அந்த பிரவர்த்திக்கு காரணத்தை சொல்லணும். இப்போ பிரவர்த்திக்கு சாங்கியம் என்ன காரணம் சொல்கிறான், பிரகிருத்தியே பிரவர்த்திக்கிறதுன்ற காரணம் இல்லாமல் பிரகிருத்தியோட நேச்சர்த்துக்கு போட்டுடுறான் அதை. ஆனால் அப்படி போட முடியாது, ஏன்னா யாராவது ஓன் பண்ண அந்த கர்மாவை, இந்த கர்மாவை என்ன பண்ணுறான், அப்பாவை ஓன் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. இருக்கும் அவன் சொன்னால் அது பிரகிருத்தியே சேர்ந்ததுன்னா எடுக்க முடியாது. அதுக்கு ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன் தான் அந்த கர்மாவை ஓன் பண்ணியான். எங்கேயோ லாரியில் போச்சு பணம் கிடைச்சதுன்னு சொன்னால் யாருதுன்னு தெரியல, நம்ம சொல்ல முடியாது. அந்த பணத்துக்கு யாராவது ஒரு ஓனர் இருக்கா, அது யாருன்னா ஜீவாத்மா தான், அது ரியல். அப்போ அதை போக்கிக்கிறதுக்கு சொல்கிறார், ஓகே ஏற்கனவே இருக்கக்கூடிய சுபாவம் தான் இப்படி பண்ணுறது, அதை புரிஞ்சுக்கிறது. இப்போ கண்ணை பார்த்து பார்த்து பழகிறது, திரும்பி கண்ணு ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறதுன்னு சொன்னால் கண்ணோட சுபாவம் அவ்வளோதான், அது பார்த்துதான் இருக்கும்னு அதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறதான் அந்த ஜீவாத்மாவோட வேலை. அது அதுதான் இங்கே சொல்கிறார். இந்த மாதிரி சொல்லி வர அஸ்ய பார்த்துட்டோமா, இல்லை பார்த்துட்டோம். அஸ்ய தேவ திரியங் மனுஷ்ய ஸ்தாவர ஆத்மனா பிரகிருதி சம்சர்கேன வர்த்தமானஸ்ய லோகஸ்ய தேவாதி அசாதாரணம் கர்த்தத்வம் தத்தத் அசாதாரண அசாதாரணானி கர்மாணி தத்தத் கர்ம
ஜன்ய தேவாதி பலசம்யோகம் ச அயம் பிரபு அகர்மவஷ்ய ஸ்வாபாவிகஸ்வரூபேன அவஸ்தித ஆத்மா ந சிருஜதி ந உற்பாதயதி. சரி, அஸ்ய தேவத்ரியங் மனுஷ்ய ஸ்தாவர ஆத்மனா. இந்த தேவ தேவன் சொல்லிச்சு காட்ஸ், திரியங் சொன்னால் அனிமல்ஸ், மனுஷிய மனுஷன், ஸ்தாவரம்னா பிளான்ஸ். இப்படி இவைகளோடு இருக்கக்கூடிய ஆத்மா அந்த ஐயம் இருந்துருக்கணும். பிரகிருதி சம்சேர்க்கைன்னு சொல்லிச்சு, பிரகிருத்தியினுடைய சேர்க்கையினால. வர்த்தமானசிய லோகசிய, இப்படி தான் லோகம் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய லோகத்தில் தேவா தசாதாரணம் கர்த்திருவம், தேவ தேவர்களுக்கு ஒரு கர்த்தத்துவம் இருக்குது, மனுஷனுக்கு கர்த்தத்துவம் இருக்குது. இருக்கக்கூடிய கர்த்தத்துவத்தை தத்தத் அசாதாரண அசாதாரணானி கர்மானி தத்தத் கர்ம ஜன்ய தேவாதி பல சஞ்சோகம் சத். இப்போ அந்தந்த சரீரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு கர்த்தத்துவம், அதனால் ஏற்படக்கூடிய கர்ம, அந்த கர்மானால் வரக்கூடிய சஞ்சோகம், பல சம்பந்தம் இருக்குது. இதை வந்து அயம் பிரபு இந்த ஜீவாத்மா அகர்மவசிய, ஆக்சுவலாக பார்த்தா இவன் கர்மவசியம் கிடையாது. எப்போ ஸ்வரூபத்த பகச்சு, சரியா, ஸ்வாபாவிக ஸ்வரூப்பேன அவஸ்தித ஆத்மா ந சுஜதி. அவன் பண்ணல இது, ஏன்னா அவன் கிறிஸ்டைன் பைஸ் நேச்சர், நான் சுபாவத்தை சொல்லல, நேச்சர் கஹ தரிஹி. அப்போ யார் இதெல்லாம் ஏவருது? இப்போ இந்த சரீரம் ஒரு காரியத்தை பண்ணுறதா இல்லையா? அப்போ யார் தான் அதை பண்ணியிருக்காருன்னு கேட்டால் பிரகிருத்தின்னு சொல்லிட்டாரு வச்சுக்கோ, அப்போ சாங்கியமாக போயிடும். அதெல்லாம் சொல்லலை, அநாதிகால பிரவிருத்த பூர்வ பூர்வ கர்ம ஜனித தேவாத்யாகார பிரகிருதி சம்சர்க கிருத தத்ததாத்ம அபிமான ஜனித வாசனா கிருதம்னு இவங்க லாங் காம்பவுண்ட்ஸ் வச்சுக்கிறது. அநாதிகால பிரபித்த, இதுக்கு ஆரிஜின் கிடையாது, பிகினிங் லெஸ்ன்னு வச்சுக்கணும். இந்த பிகினிங் லெஸ்ஸை ரெண்டு விதமாக புரிஞ்சுக்கலாம். பிகினிங் லெஸ்ன்னு சொன்னால் வச்சுக்கோங்க, பிகினிங்கே கிடையாது, இது ஒரு வகை. இன்னொன்று, பிகினிங்கே கண்டுபிடிக்க முடியல, அதனால் பிகினிங். இப்போ நம்ம மாதிரி காரியம் பண்ணிட்டுருக்கோம், ஏன்டா பண்ணங்கட்டா இது எல்லாம் பெரியவாலாம் பண்ணிட்டுருக்கா, எப்போ ஆரம்பிச்சு இது இல்லைன்னு சொன்னால், அப்போ அநாதிகாரமாக அப்படி தான் பண்ணிட்டு இருக்கோன்ற மாதிரி அந்த ரீதியில் தான் எடுத்துக்கணும்னு சில பேர் சொல்கிறேன். ஏன்னா பிகினிங்கே இல்லையான ஒத்துக்க முடியல, நல்லா எப்படி ஆரம்பமே இல்லாமல் இருக்க முடியும், ஏன்னா ஆரம்பத்தை கண்டுபிடிக்க முடியலன்னு வச்சுக்கோங்க. அப்படி பூர்வ கர்ம ஜனித, முன்ன முன்ன பூர்வ பூர்வ கர்ம ஜனித, எது தேவாதி ஆகார பிரகிருதி சம்சர்க, தேவாதி ஆகாரம்ச்சு அந்த சரீரம், தேவ சரீரம் என்ன, மனுஷ சரீரம் என்ன, அதனால் பிரகிருதி சம்சர்க கிருத அந்த சம்பந்தத்தினால ஏற்பட்ட தத்தத் ஆத்ம அபிமான ஜனித. நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நமக்கு எந்த சரீரம் இருக்கோ அந்த சரீரத்து மேலே அபிமானம் இருக்கு. அபிமானம்னா நாம் தான் அது நினச்சிருக்கோம், அதுதான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இப்போ தன்னால் இதுக்கு என்ன தேவையோ அதுக்கு நம்ம கொடுத்துனே இருந்துட்டு அதனால் நம்ம சந்தோஷம் அடைஞ்சிருந்துருக்கோம். நமக்கு நம்மக்கிட்ட சந்தோஷம் நமக்கு தெரியல, ஆனால் நம்ம என்ன பண்ணியிருந்துருக்கோம், இந்த தேகத்துக்கு என்ன சந்தோஷமோ அதை பண்ணியிருந்துருக்கோம். அதுக்கு பிடிச்சிருக்கு, சாப்பிட்டோம், சாப்பிட்டு சாப்பிட்டு வரும். அது மாதிரி என்ன பண்ணிருக்கோம், அதுக்கு வேணுதலாம் பண்ணியிருந்துருக்கோம். அப்போ அப்படி பண்ணப்பட்ட ஜனித வாசனாக்கிருத்தம் ஈதுஷம் கர்த்திருத்வாதிக்கம் சர்வம் ந ஸ்வரூப பிரயுக்தம் இத்தியுக்தான்னு இவருடைய நிர்வாகம். என்னன்னு கேட்டால் இதெல்லாம் ஸ்வரூபமாக கிடையாது, ஏன்னா ஸ்வரூபத்திலே மாற்றத்தை ஒட்டு ஒத்துண்டோம் வச்சுக்கோங்க, மோட்சமே சித்திக்காது. மாற்றம் கிடையாது, ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அதுதான் அவளுடைய இதை கான்ட்ரிபியூஷன் கொடுக்குற. அப்போ ஏன் மோட்சம், ஏன் பந்தம் இருக்குன்னு சொன்னால், சங்கர் என்ன பண்ணார், ஆக்சுவலாக பந்தமே கிடையாது, எல்லாம் மாயின்ட்டு, எச்சர்னலி லிபரேட்டட். ஆக்சுவலாக அத்வைதத்தில் மோட்சத்தை சொல்கிறதே கஷ்டம், ஆனால் இன்றைக்கி அது பாப்புலராக்கிற எல்லோரும் புத்தகங்கள் படிச்சிருந்தா கேட்டுடுறா, அதனால் எல்லாருக்கும் அத்வைத ஞானமானது இருக்குது. ஆனால் அத்வைத பிரகாரம் பார்த்தீங்கன்னா உட்காந்து மோட்சம்னு சொல்ல வச்சுக்கோ ரொம்ப கஷ்டம், ஏன்னா அந்த ஜீவன் எப்பயுமே பந்தத்துலேயும் இருந்ததே கிடையாது. இப்போ பந்தத்திலே இல்லை, ஆக்சுவலாக பார்த்தா ஏன் மாயை தான், தோற்றம் தான். அப்போ ஈ இஸ் எவர் லிபரேட்டட், ஈ இஸ் எவர் பிரம்மன் தான், பிரம்மத்தோடு ஐக்கியத்தை அடைந்தான்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிரம்மத்தோடு ஐக்கியத்தை அடைந்தான்னு சொன்னால் இதுவரைக்கும் இவன் தனியாக இருந்தா பிரம்மம் தனியாக இருந்ததுன்னு சொல்ல வேண்டியிருக்கும், ஆனால் அப்படி இல்லை. சரி, பிரம்மத்தோடு ஐக்கியத்தை உணர்ந்தான்னு சொன்னால் வச்சுக்கோ, அப்போ இது வரைக்கும் உணராமல் இருந்திருக்கா, இப்போ உணர போகிறேன், அப்போ மாற்றம் இருக்கு. அதனால் வாயை விட்டு சொல்லவே முடியாது, ரொம்ப கஷ்டம். அதுவே இந்த பிரகாரம் அவளே கஷ்டப்படுவா சொல்கிறதுக்கு,
ஹீ ரியலைஸ் த நான் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹிம்செல்ஃப் அண்ட் பிரம்மன். இப்படிதான் சொல்லியானோம். ஏன்னா ஒன்னஸ் சொன்னா வச்சுக்கோ அப்போ வேற வேற இருக்குன்னு அர்த்தம் ஆகும். அப்போ நான் டிஃபரன்ஸ் சொன்னா வச்சுக்கோ இருக்கு வேற இல்லை, அந்த வேற இல்லைன்னு புரிஞ்சுண்டா அப்படின்னா அது சொல்ல வேண்டியது. அப்படி இல்லைன்றது விசிட்டாதியுடைய பட்சம். அதனால் மோட்சன்றது இங்கே ஒரு பாசிட்டிவான இது அடைய சாத்தியம் சித்தம் கிடையாது. மோட்சன்றது அவளுக்கு சித்தம். அதனால என்ன சொல்கிறாரா, ஞான ஞானமே மோட்சத்தை கொடுக்கும்னு சொல்ல அவர் நிர்வாகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குரு வந்து உபதேசம் பண்ணார் தத்துவமசின்னு சொல்கிறார், இவனுக்கு அகம் பிரம்மாஸ்மின்னு குறிக்கிறது அவ்வளோதான் மோட்சம், வேற ப்ராசஸே கிடையாது. ஏன் அப்படின்னா எதையும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, எதையும் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னா சரீரம் வேற இவன் வேற, சரியா? அஜ்ஞானம் அஜ்ஞானம் இருந்தால் தான் கர்மாவை பண்ண முடியும் அவளை பொறுத்த வரைக்கும். ஞானம் ஏற்பட்டதுனா கர்மாவை பண்ண முடியாது அப்படின்னு அவளுக்கு நிர்வாகம். அதனால் அவளை பொறுத்த வரைக்கும் இது வச்சுருக்கோம். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் கிடையாது, இது ரியல். உலகம் ரியல், பந்தம் ரியல், கர்மா ரியல். ஏன்னா அது சுபாவத்தில் அந்த ஜீவாத்மாவுக்கு ஏற்பட்ட ஒரு மாற்றம், அந்த சுபாவ மாற்றத்தை அவனால் மாற்றிக்க முடியும். எப்படி? வித்தியாசம் கர்மயோகம் ஞான யோகம் பண்ணி இல்லைன்னா பிரபத்தி பண்ணின்னு வச்சுருக்கேன், அது ஒரு மார்க்கத்தை காண்பிச்சுருக்கேன். அதனால் இங்கே எல்லாமே ரியல். மோட்சன்றது இங்கேருந்து கிளம்பி இன்னொரு இன்னொரு இடத்துக்கு போகிறதுன்றது தான் இங்கே சம்பிரதாயம். நாதத்தே கசிச்சித் பாபம் நச்சைவ சுகிருதம் விபு அக்னேனாவிர்த்தம் ஞானம் தேன முக்கியந்தி ஜந்தமகா. இப்போ சொல்கிறார், ந ஆதத்தே கசிச்சு பாபம், யாருக்கும் துக்கத்தை கொடுக்கறதில்ல, யாருக்கும் நல்லதையும் கொடுக்கறதில்ல. அக்னேன அஜ்ஞானேன ஆவர்த்தம் ஞானம் தேன முக்கியந்து ஜந்தமகா. இப்போ ஜீவராசிகள் என்ன பண்ணுறா, ஞானத்தினால அஜ்ஞானத்தினால ஞானம் நடந்து மூடப்பட்டிருக்கு, அதனால் அவளை மோகிச்சு கிடக்கிறார். சுக்கம் துக்கம் இத்தியாதிகளை பற்றி இங்கே சொல்ல போகிறார். கசிச்சுத்து ஸ்வசம்பந்திதையா அபிமதசிய புத்திராதேகே பாபம் துக்கம் ந ஆதத்தே ந அபனுதத்தி கசிச்சுத்து பிரதிகூலத்தையா அபிமதசிய சுகிருதம் சுகம் சென ஆதத்தே ந அபனுதத்தி. இப்போ என்ன அர்த்தங்கன்னா, இந்த இப்படிப்பட்ட ஒரு ஆத்மாவுக்கு சரீர சம்பந்தத்தினால் ஏற்பட்ட உறவுகள் புத்திர போத்திரங்கள்லாம் இருக்கணும். இப்போ நம்மளால் அவளுக்கு சுகத்தை ஏற்படுத்த முடியாது, அவளுடைய துக்கத்தை நம்மளால் போக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஆ எதா அயம் விபு ந வாச்சித்த ந தேவாதி தேகா தசாதன தேச அதையவ ந கசிச்சித் சம்பந்தி ந கசிச்சித் பிரதிகூலச்ச சர்வம் விதம் வாசனா கிருதம். ஆக்சுவலாக பார்த்தா ஜீவாத்மாக்கு வரைச்சே ஸ்வரூபம் வந்து அணு, சின்ன ஸ்வரூபம். ஆனால் சுபாவமானது எவ்வளோ வேணால் போகலாம், இன்ஃபினிட்டாக. அதனால தான் அவன் விபுத்துவம் சித்திக்கிறது. பரமாத்மா வந்து ஸ்வரூபதாக விபு, அதனாலேயே பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரெண்டு பேரும் விபுவாக இருந்தால் கூட பரமாத்மா வந்து ஸ்வரூபத்தினால விபு, விபுன்னு ஆள் பேர் பேசு. ஜீவாத்மா வந்து ஸ்வபாவத்தினால ஒன்ஸ் மோட்சத்தை அடைஞ்சிட்டான்னா இவனுடைய ஸ்வபாவ ஞானத்துக்கு லிமிட்டே கிடையாது அப்படின்னு சாஸ்திரத்தை சாஸ்திரம் சொல்கிறது நிவாரணம் இருக்கான். அதனால் விபுத்துவமானது எப்படி கிடைக்கிறதுன்னு கேட்டால் ஜீவாத்மாவுக்கு த்ரூ சுவாவம் நாட் த்ரூ ஸ்வரூபம். இப்படி இருக்கக்கூடிய ஏவம் சுவாவசிய கதம் இயம் விபரீத வாசனா உற்பத்தியதே, இப்படி இருக்கிறவனுக்கு எப்படி இந்த விபரீத வாசனா ஏற்படுதுன்னு கேட்டால் அஜ்ஞானேன ஆவிர்தம் ஞானம். முன்னாடியே சொன்னோம் நம்ம அஜ்ஞானம்னா நாட் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஞானம். சம்ஸ்கிருதத்தில் ஆன்ற எழுத்த முடி போட்டால் இல்லைன்ற அர்த்தத்தை கொடுப்போம். ஆனால் இந்த இடத்துல அஜ்ஞான்றது நெகட்டிவ் இது கிடையாது, அது ஒரு என்டிட்டி, பாசிட்டிவ் என்டிட்டி. அஜ்ஞானமானது என்ன பண்ணுறது, ஆவர்த்தம் ஞானம், ஞானத்தை போட்டு மறைக்கிறது. அஜ்ஞானம் என்னன்னு கேட்டால் இந்த ஒரு ஃபால்ஸ் ஐடென்டிஃபிகேஷன். அதுதான் ஒரு வஸ்து இந்த விளையாட்டை ஷோவோட ட்ராமா நீங்கள் பார்த்துக்கிறது இல்லை, பழைய டிடியில் இப்படிலாம் போடுவான். ஒரு நாள் ஒரு பையனை வளர்த்துட்டுருப்பான் ஒருத்தன் வீட்டில், அந்த பையன் வந்து கொஞ்சம் மக்கா இருப்பான், அவன் ஏதோ சொல்லிக் கொடுப்பான், ஒன்றும் வராது அவனுக்கு. இன்னொரு ஃப்ரெண்டோட வேறு ஏதோ கம்யூனிட்டி இருந்தோ அவன் பையனை பார்த்தா அவன் பிரமாதமாக ஸ்லோகம் சொல்லிட்டு இருப்பான். அப்போ எவனோ ஒருத்தன் வந்து திடீர்னு இவங்ககிட்ட சொல்லுவான் வந்து, ஆக்சுவலாக உனக்கும் உன்னோட ஒய்ஃப்க்கும் அவனோட ஒய்ஃப்க்கும் ஒரு நாள் தான் பிரசவமாச்சு, ஒரே நாள் பிரசவமாச்சு, அப்போ குழந்தைகள் மாறி போயிட்டு சொன்னால் உடனே எனக்கு இத்தனை வளர்த்த பையன் மேலே பாசம் போயிடுது, அவன் தான் அந்த பையன் நினைச்சிட்டு பாசம் அதிகமாக இருக்குது. அப்போ பாருங்க மிஸ்பேஸ்ட் அஃபெக்ஷன் தானே. இப்போ நம்ம வஸ்து இல்லைன்னு ஒருத்தர் சொன்ன உடனே நம்மளுக்கு துக்கமோ துக்கம் போயிட போகிறது, இப்போ எந்த இல்லையா அது, சரி ஓகே விடு அப்படின்னு விட்டுடுறோம். இப்படி தான் நம்மளது இருக்குது. ப்ராக்டிக்கலாக பார்த்தோம் வச்சுக்கோங்களேன்,
நம்ம ஐண்டு இப்போ டிவி பார்க்குறோம் வச்சுருக்கோம், எங்கேயோ ஆக்சிடென்ட்லாம் காட்டிக்கிட்டு இருக்கான். நம்ம என்ன உட்காந்து ஒவ்வொருத்துக்குமே அழுதுன்னு இருக்கோம், யாரோ போனால் போயேன் அப்படின்னு சொல்லிட்டோம். நம்ம இப்போ நம்ம மனுஷன் எங்கேயோ நார்த்துக்கு டூர் போயிருக்கா வச்சுருக்கோம், அங்கே ஏதோ ஒரு வண்டிக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறோம், உடனே கவலைப்படுறோம், உட்காந்து ஐயோ பேருக்கால என்னாச்சும் தெரியலையே. அப்போ எப்போ நம்ம நம்மதுன்னு ஒரு பந்தத்தை நினச்சிக்கிறோமோ அப்போ தான் சுக துக்கங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்து பந்தம் இல்லை. அப்போ அஜ்ஞானம் என்ன பண்ணுறது, ஞானத்தை அப்போ யாராவது சொல்ல வேண்டியிருக்கு, நீ நினச்சிட்டு கேட்டாது உன்னோடது இல்லை ஆக்சுவலாக, நீ அது இல்லை, அதான் குருனுடைய வேலை. அதனால் அஜ்ஞானேன ஆவிர்த்தம் ஞானம், ஞான விரோதினா பூர்வ பூர்வ கர்மனா ஸ்வபலானுபவ யோக்கியத்வாய அஸ்ய ஞானம் ஆவிர்த்தம் சங்குச்சிதம். ஆவிர்த்தம்னா என்னன்னு கேட்டால் இந்த ஞானமானது சங்குச்சம் கான்ட்ராக்ட் ஆகிடுது, எவ்வளோ நமக்கு விவகாரத்துக்கு தேவையோ அவ்வளோ இருக்குது. மோட்சம் பற்றி இது போகிறதில்லை, இந்த லோக விவகாரத்துக்காகவே அந்த ஞானமானது பயன்பட்டு அப்படியே சங்குச்சிதமாக கிடக்கு. தேன ஞான ஆவரண ரூபேன கர்மனா தேவாது தேக சம்யோகா தத்தது ஆத்ம அபிமான ரூப மோகா ச ஜாயதே. இதுதான் அந்த கதையை சொன்னோம். ஒரு முனிவர் இருந்தார் இல்லையா, அவருக்கு அந்திமகால் நெருங்கிடுது, அவருக்கு அடுத்து என்ன ஜென்மான்னு தெரிஞ்சு போயிடுது. ஒரு பன்றியாக பிறக்க போகிறார், பன்னிக்குட்டியாக. அப்போ சொல்கிறார் சுஷியாளிகிட்ட, இங்கே வேறு பண்ண இங்கே தான் பிறக்க போகிறேன், பக்கத்தில் என்ன அடையாளம்னு சொல்கிறார், என்னை பார்த்தவொடனே அடிச்சிருக்கோ எனக்கு சரீரம் வேணாம் அப்படின்னு சொல்கிறார். சுஷியாலும் ஓகே சுவாமி அப்படின்ட்டு அப்படியே இருக்கு, அடிக்கிறதுனா குரு அடிக்க சான்ஸ் வச்சுக்கோ. இவரும் போயிட்டார். போனால் சொன்ன மாதிரியே ஒரு பன்னி ஒன்று வந்தது, பின்னாடி பத்து குட்டி பின்னாடி ஓடிது. பார்த்தா இவர் சொன்ன அடையாளத்திலேயே ஒரு பன்னிக்குட்டி பின்னாடி ஓடிது. டே நம்ம குருடா வாழான்னா போய் கொம்பெடுத்து அடிக்க போனால் அதுன்னு வேகமாக ஓடித்தான். இப்போ நான் சொல்லியிருக்கேன் அதெல்லாம், இப்போ அதெல்லாம் என்ன உண்மை நினச்சிக்காதீங்கோ, ரொம்ப சுகமாக இருக்கு இந்த ஜென்மா அப்படின்னு. அப்போ அந்தந்த எந்த ஜீவராசியாக இருந்தாலும் அதுக்கு நம்ம போனால் பார்க்கறதுக்கு ரொம்ப அருவறுப்பாக இருக்கலாம், ஆனால் அவைவைகளுக்கு அபினிவேச இல்லையா, யோக சொத்து சொல்லுது அபினிவேஷம் தான் நான் பேர், அபினிவேஷமாக நான் பேர் டெத்து, ஃபியர் ஆஃப் டெத்து. அப்போ அந்தந்த ஜீவனுக்கும் அந்த அபினிவேஷம் உண்டு. யாராக இருந்தாலும் நமக்கு வேணால் அது பிடிக்காம விட்டலாம், ஆனால் அவாவாளுக்கு அவாவ சொல்றதுனால அப்பா யார் விடுறது அப்படின்னு சொல்லிட்டா. அது மாதிரி ஏன் கேட்டதுன்னா தத்தது ஆத்ம அபிமான ரூப மோகம், அந்த நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த ரூபத்தில் நமக்கு ஒரு ஒரு மோகம், ஒரு அபிமானம் இருக்கு. உச்ச ஜாயதே ததச்ச ததாவித ஆத்ம அபிமான வாசனா தது உச்சித கர்ம வாசனாச்ச. அதனால அந்த தேகத்துக்கு மேலே கூடிய அபிமான வாசனா அதுக்கு ஏற்றா போல கூடிய கர்ம வாசனா, இதுதான் பிரவிற்த்திக்கு காரணமா இருக்கு. வாசனாத்த விபரீத ஆத்ம அபிமான கர்மாரம்பஸ்ட உபபத்தியதே. அந்த வாசனையிலிருந்து விபரீதமான ஆத்ம அபிமானமும் ஒரு கர்மாவும் உற்பத்தி ஆகிறது. ஏன்னா முதலே சொன்னார் இந்த கர்மாலாம் வந்து பிரகிருதி ஜெயர் குணைகி. இப்போ லோகத்தில் நம்ம கேட்கலாம், எல்லாரும் ஒரே கர்மாவை பண்ணிட்டு போகலாமே, என்ன ப்ராப்ளம் கேட்டால் பண்ண முடியாது. ஏன்னா அவாவாளுக்கு பிறவியினிலேயே குணத்தில் வேதம் இருக்குது. நம்ம இந்த காலத்தை வச்சுன்னு இதை திருமணம் பண்ண முடியாது, ஏன்னா இந்த காலத்தில் எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இது அந்த காலத்தில் வச்சுன்னு பண்ணப்போ அப்போ இந்த இதில் பிறந்தால் இவாளுக்கு சாத்விக குணம் ஓங்கி இருக்கும், இதில் இருந்தால் இவாளுக்கு ராஜசக குணம் ஓங்கி இருக்கும், இதில் இருந்தால் தமிழ் விழுந்திருக்கும். அப்போ ஒருத்தனை கூட்டு இந்த காலத்தை பண்ண முடியாது. அப்போ அந்த குணங்கள் ஓங்கி இருக்கக்கூடிய குலத்தில் பிறந்ததுனால இப்போ ரஜோகுணம் இருக்குன்னா க்ஷத்ரியனா பிறந்திருக்கானா நீ சண்டை போடு. ரொம்ப தர்மத்தை பற்றி பேசியிருந்தா வச்சுக்கோ சண்டை போட மாட்டான், யுதிஷ்டர் மாதிரி ப்ராப்ளம் ஆகிடும். க்ஷத்ரியனா பிறந்துட்டு சண்டை போடலாமா கூடாதா தெரியலையே, இப்படியே பேசியிருந்தா வச்சுக்கோங்கோ அப்போ அடினே போய் அடிக்கணும், க்ஷத்ரியனா தானே அது அப்படி தான் இருக்கணும். அதனால் அர்ஜுனனை எவ்வளோவும் சொல்லிவிட்டு நீ போய் சண்டை போடுன்னு தான் சொன்னார். சரி ஞானத்தை அடைஞ்சிட்ட வா போகலான்னு கூட கூட்டிங் போகல, ஏன்னா அது உன் தர்மம் கிடையாது, உன் தர்மம் சண்டை போட வேண்டியது தான். அப்படி அந்த குணங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த கர்மா வச்சுருக்கார். இப்போ அதுக்கு அந்தந்த கர்மா அந்தந்த சரீரத்து மேலே அபிமானம் இருக்கிறதுனால அந்த சரீரத்தினால் என்ன கர்மா பண்ண முடியுமோ அந்த கர்மாவானது தானே நடந்துருக்குன்னு சொன்னார். சர்வம் ஞான பிளவேனேவ ருஜினம் சந்தரிஷ்யசி ஞானாக்னி சர்வ கர்மானி பஸ்மசாத் குருதே தத்தானு முன்னாடி பார்த்துடும். அது நஹி ஞானேன சதுஷம் பவித்ரம், இது மூணுமே முன்னாடி பார்த்தோம். இது பூர்வோக்தம் ஸ்வகாலே சங்கமயதி. இப்படி எல்லாத்தையும் சேர்க்கிறார். இப்போ கொண்டு வந்து 16வதுல ஞானேனது ததஜானம் ஏஷாம் நாசிதம் ஆத்மனஹ தேஷாம் ஆதித்யவத் ஞானம் பிரகாஷித்து தத்பரம். பட் தூன்னு போட்டதுனால பட்னர்த்தம், யாருக்கு
ஞானேன தது அஜ்ஞானம் ஏஷாம் நாசிதம் ஆத்மனஹ. யாருக்கு அந்த அஜ்ஞானமானது உண்மையான ஞானத்தினால் நாசிக்கப்பட்டதோ தேஷாம் ஆதித்யவத் ஞானம், அவளுக்கு சூரியனை போல அவன் ஞானமானது பிரகாசிக்கிறது. அது என்ன பண்ணுறது, நன்னா பிரகாசிக்கிறதுன்னு சொல்கிற. ஏவம் வர்த்தமானேஷு சர்வாத்மசு, இப்படி இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளிலும் ஏஷாம் ஆத்மனாம், யாருக்கு உக்த லட்சணேன சொல்லப்பட்ட லட்சணங்களோடு ஆத்ம யாத்தாத்ம உபதேச ஜனித்தேன, அவளுக்கு உபதேசம் ஏற்பட்டு நீ வேற சரீரம் வேற ஆத்மாவ சரீரம் வேற சொல்லி சொன்னதுனால ஆத்ம விஷயேன அகரஹ அபியாச அபியாசாதேயாதிசேன நிரதிசேய பவித்திரேன ஞானேன தது அஜான ஆவரணம் அநாதிகால பிரவிற்த்த அனந்த கர்ம சம்சய ரூப அஜானம் நாசிதம். அந்த கேட்டு கூட கர்மாவையும் பண்ணி அபியாசாதின்னா அந்த கர்மாவை வச்சுக்கலாம், அந்த உச்சித கர்மாவை பண்ணிட்டு ஒரு பவித்திரத்தை அடைஞ்சு பவித்திரமான ஞானத்தினால தது அஜான ஆவரணம் அந்த அஜானத்தினால மூடப்பட்டிருந்த அந்த அஜானத்தை நாசித்தம் தேஷாம் தது சுவாபாவிக பரம் ஞானம். அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த ஞானமானது அபரிமிதம் அசங்குச்சிதம். இப்போ குரு உபதேசம் பண்ணணும், ஆத்மா வேற சரீரம் வேற, எங்கே டிஃபர் ஆகிறது கிடையாது அத்வைதத்துக்கும் விசிஷ்டாத்வைதத்துக்கும். அவளை பொறுத்த வரைக்கும் குரு வந்து ஆத்மா வேற சரீரம் வேற இல்லை பிரம்மத்தை பற்றி சொல்லிட்டு நீ தான் அந்த பிரம்மம்னு சொன்ன உடனேவே மோட்சமானது கிடைக்கிறதுன்னு அவள் இருந்தான். திஸ் நீ நாட் பி பேக்டப் பை கர்மா, இது அத்வைத பட்சம். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம் இருக்கு. பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம், பரோட்ச ஞானம்னா தட் நாலெட்ஜ் விச் இஸ் நாட் இட் இன்டர்னலைஸ்ட் ஆர் விச் இஸ் நாட் பர்சீவ்ட். எங்கேயோ இடத்துல ஏதோ சம்பவம் நடக்கிறது, அது யாரோ வந்து சொல்கிறா இல்லை ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்கிறா புதுசாக இருக்குதுன்னு சொல்கிறா சொல்கிறேன். இப்போ நமக்கு அது பேர் தெரிகிறது எப்படி இருக்குன்னு உள்ள புரிஞ்சுட்டு இருக்கோம், அது இருக்குன்னு ஞானம் இருக்குது, ஆனாலும் நம்ம போய் நேராக பார்க்கல. இந்த ஞானத்துக்கு பேர் பரோட்ச ஞானம். அப்படி இப்போ குரு வந்து என்ன உபதேசம் பண்ணிருக்கார், ததாத்மா அப்படின்னு சொல்லிட்டு தத்துவம் வசின்னு சொல்லியிருக்கார். இப்போ இது என்ன ஞானமாக இருக்குது, பரோட்ச ஞானமாக தான் இருக்குது இல்லையா. அந்த ஆத்ம அனுபவமே ஏற்படலை, அந்த ஆத்ம அனுபவம் ஏற்படுறதுக்கு தான் இந்த கர்மயோகம் ஞானயோகம் பக்தியோ அது அதிகெல்லாம் பண்ணணுன்றது விசிட்டாக இருக்குது பட்சம். ஆனால் அத்வைதிகளில் சொல்கிறா அது தேவையில்லை, குரு சொன்ன உடனேவே அதுவே அபரோட்ச ஞானமாக மாறும்னு சொல்கிறார். அந்த வாக்கியத்தினாலேயே அபரோட்ச ஞானமாக சித்திக்கும்னு அவருடைய ஆரியமன் அதுதான் இவன் ஒத்துக்கலை, துவைத்திகளும் ஒத்துக்கலை, அத்வைதி விஷ்டாகிருதியும் ஒத்துக்கலை. அதாவது மியர் ஸ்டேட்மெண்ட் கெனாட் கிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா. அதுக்கு அவ உதாரணம் சொல்கிறா, என்ன உதாரணம் கிடையாது, எங்கே சொல்லியிருக்கேன் தசமஸ்தமசி, பத்து பேர் நதியை கடந்து போகிறார், பத்து பேர் நதியை கடந்து போன உடனே ஒருத்தன் என்றான் எல்லாம் வந்துட்டோமா நின்று வச்சுருக்கோம், அவனை விட்டுட்டு என்றான் ஒம்பது பேர் தான் இருக்கும், இங்கே ஒம்பது பேர் தான் ஒருத்தனை காணுமே எல்லாம் தேடிட்டு இருக்காங்க நதியில். அப்போ ஒரு ஞானி இருக்கும் அவர் வந்தால் என்ன பிரச்சனைனு கேட்குறார், கேட்டால் இல்லை பத்து பேர் வந்தோம் ஒருத்தனை காணுனார் சரி என்ன அப்படின்றார், அவன் என்ன ஒம்பது அப்படின்றான். அப்போ தசமஸ்தோமசி நீ தான் அந்த பத்தாவதுன்னு சொன்ன உடனேவே அவன் ஏதாவது பண்ணுறான்னா தன்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் இதுன்னு சொன்னால் இந்த எக்ஸாம்பிள் இது ஓகே. ஆனால் பிரம்ம ஞானத்துக்குலாம் அதை ஒத்துக்க முடியாது, பிரம்மஞானமானது அதில் அதில் இருக்க இக்னரன்ஸ் வந்து பன்மடங்கு அதிகம், இதில் இருக்க இக்னரன்ஸ் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை, இதுக்கு வேணால் அதாவது ஒரு எக்ஸாம்பிளை வச்சு மொத்தத்தை சாதிக்க முடியாதுன்னு சொல்லி இவன் வந்து அதை ஒத்துக்கிறது. ஆக மொத்தம் வாக்கிய ஞானத்திலிருந்து அபரோக்ஷ ஞானத்தை ஏற்படுத்த முடியாது. அதனால தான் போட்டுண்டார் ஆத்ம யாத்யாத்ம உபதேச ஜனித்தேன ஆத்ம விஷயேன அகரஹர் அபியாச ஆதேய அதிசயேன நிர்திசய பவித்ரேன. அபியாசங்கள்லாம் பண்ணி அந்த ஞானத்தை இன்டர்னலைஸ் பண்ணிட்டு வாங்கிட்டு அதனால் ஏற்பட்ட ஞானம் சுவாவ ஞானம்னா அது விரிவடையுது. அப்போ அதனால் அஜானத்தை போக்கிண்டு அபரிமிதம் அசங்குச்சிதம் ஆதித்யபத்து சர்வம் யதாவசிதம் பிரகாஷயத்தி. அப்போ உள்ளதை உள்ளபடி அவளுக்கு அந்த அப்போ ஞானம் காட்டுறது, நமக்கே காட்டலை அப்படின்னா அந்த ஞானமானது இப்போ சங்குச்சிதமாக இருக்கு, அதனால் நமக்கு தெரியல. பட் இதையே பண்ணி பண்ணி வளர்த்துண்டவாளுக்கு அது பிரகாஷமாக காட்டுறது. தேஷாம் இது வினஷ்ட அஜானானாம் பகுத்வா அபிதானாது ஆத்மஸ்வரூப பகுத்வம். இப்போ திருப்பி இவர் ஒரு பாயிண்ட் படிக்கிறார், ஏன்னா இப்போ எல்லாருமே எல்லாத்தையும் சொல்கிறது சொல்ல வச்சுருந்தோம், அத்வைதமும் கீதை எடுக்கிற விசிட்டாவேதமும் கீதை எடுக்கிற பிரமாணமாக. இப்போ எல்லாருமே ஒரு டெக்ஸ்ட் எடுத்துட்டு இது எங்களுக்கு தான் சாதகம் சொன்னால்
அப்ப அப்ப சந்த் அந்த அந்த சாக்கில் சொல்றார் தேஷாம்னு பதம் போட்டுருக்காரு. தேஷான சம்ஸ்கிருதத்தில் தத்சப்தத்தினுடைய ஷஷ்டி விபக்தி பகுவச்சனம் ஆறாம் வேற்றுமை பன்மை அவர்களுக்குன்னு போட்டிருக்காரு. இப்போ உன் மதம் பிரகாரம் என்ன இருக்கிறது ஒன்று தான், என்னது பிரம்ம மதம்தான். ஆனால் தேஷாம்னு போட்டுன்றதுனால ஆத்ம பகுத்வம் சித்தம், ஆத்ம ஸ்வரூப பகுத்வம் நத்ரேவாகம் ஜாதுநாசம் நத்வம் நேமே ஜனாதிபாகான்னு கீதை ரெண்டாவது அத்தியாயத்தில் எடுத்தார் இல்லையா. இது உபக்ரம அவகதம் அத்த ஸ்பஷ்டதரம் முக்தம். அதனால் ப்ளூரலிட்டியின் ஆத்மா ஒத்துன்றதா ஆகணும் அப்படின்னு தாத்பரியம் மாறுது. அதனால் பிரம்மன் வேறு ஜீவாத்மா வேறு, ஜீவாத்மாக்கு நிறைய பேர் இருக்கான்றதுலாம் சித்தமாகுதுன்னு சொல்லுவார். நச்சா இதம் பகுத்வம் உபாதி கிருதம் வினஷ்ட அஜானானாம் உபாதி கந்த அபாவா. இப்போ அவள் ஒரு கேள்வி கேட்கலாம், நாங்களும் ஒத்துக்கிறோமே நாங்களும் இல்லைன்னு சொல்லலையே, உபாதினால நிறைய தோன்றது, உபாதி போயிடுச்சுன்னா தோணாதுன்னு சொல்லலாம். இப்போ ரிஃப்ளெக்டிங் மீடியம் இருக்கிற வரைக்கும் ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருந்துருக்கும் கரெக்டாக. அப்போ ரிஃப்ளெக்டட் என்டிட்டிஸ் நிறைய இருக்குன்னு சொன்னால், அப்போ ரிஃப்ளெக்டிங் மீடியம் இருக்கிற வரைக்கும் ரிஃப்ளெக்டட் என்டிட்டிஸ் நிறைய இருக்குன்னு நாங்களும் ஒத்துக்கிறோம்னு சொன்னால், அப்போ தான் நச்சயுதம் பகுத்துவம் உபாதி கதம், இது உபாதினால் வந்தது கிடையாது, ரியலாகவே நிறைய இருக்குன்னு சாதிக்கும். உபாதி கந்த அபாவா, உபாதிக்கு இங்கே கந்தமே ஸ்பேஸு ஸ்கோப்பே கிடையாதுன்ட்டு. தேஷாம் ஆதித்யவத் ஞானம் இது எதிரேக நிர்தேஷாத்து ஞானசிய ஸ்வரூப அனுபந்தித்வம் உத்தம். அப்போ ஸ்வரூபத்தோடு சேர்ந்த ஞானம் சொன்னதுனால அவாபாலுக்கு அவாபா ஞானம் அதிகமாக சொன்னதுனால இங்கே வந்து இது ரியல் ஜீவாத்மாக்கள் பிரம்ம பிரம்மத்தை காட்டிலும் வேறு நிறைய ஆத்மாக்கள் இருக்குன்றது இங்கே இது அனுப்பிச்சுட்டார். உத்தம் ஆதித்ய திருஷ்டாந்தேன ச ஞாத்ரு ஞானயோகோ பிரபா பிரபாவத்தோகோ இவ அவஸ்தானம் சம்பிரதாயத்தை சொல்கிறார். எப்படி சூரியனுக்கு ஒரு ஸ்வரூப ஞானம் இருக்குது, ஸ்வரூப பிரகாசம் இருக்குது, சுபாவ பிரகாசம் இருக்கு கரெக்டா. இப்போ மேகங்கள் வந்து சுபாவ பிரகாசத்தை மறைக்கிறதுனால சொரூபம் இல்லைன்னு சொல்லுவோமா? ஒரு நாள் சூரியன் உதிக்கவேலைன்னு சொல்லுவோம், சூரியனே வரலன்னு சொன்னால் சூரியன் இல்லைன்னு அர்த்தமானா? மேகங்கள் சூரியனுடைய எதை மறைக்கிறது, சுபாவத்தை தான் மறைச்சிருக்கு இல்லையா. அதனால் அப்படி பார்க்கச்சு ரெண்டு விஷயம் தெரியறது, ஞாத்ரு ஞான யோகோ ஜீவாத்மா இஸ் அப்டிஸ் ஞானா இஸ் அ நோயர். அத்வைதம் பிரகாரம் ஜீவாத்மா இஸ் ஒன்லி ஆஃப் த ஃபார்ம் ஆஃப் நாலேஜ், ஹீ கெனாட் நோ எனி திங், அதாவது ஹி டஸ் நாட் நோ எனி திங். ஏன்னா அவன் தெரிஞ்சுக்கணும் வச்சுக்கோங்க, அதாவது என்ன சிக்கல்னு கேட்டீங்கன்னா, முதல்ல சொன்னோம் இல்லையா ஜீவாத்மாவுக்கு எந்த மாற்றமும் கிடையாதுன்னு சொன்னோம் சரியா. இப்போ மாற்றம் இல்லாத வஸ்து நான் உன்னை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் வச்சுக்கோங்க, அப்போ என்ன இருது, இது வரைக்கும் தெரியாமல் இருந்தது இப்போ தெரிஞ்சுருக்கு, இப்போ இதுவே ஒரு சேஞ்ச் கரெக்டா. இது வரைக்கும் தெரியாமல் இருந்தது இப்போ தெரிஞ்சுருக்கு, இதுவே ஒரு சேஞ்ச். அதனால் இல்லை இல்லை இப்படி இப்படி விவகாரம் பண்ண முடியாது. அதனால் நம்ம தெரிகிறது எல்லாமே பிரகிருதிக்குன்னு சாங்கிய மாதிரி சொல்லிடுறேன். இன்டர்னலாக பார்த்தா ஜீவாத்மா சாட்சி மாதிரி இருந்துருக்கு, அதுக்கு எந்த ஞானமும் ஏற்படலை. ஏற்படுறதுனா பிரகிருதிக்கு நிர்வாகம் பண்ணுறோம், அப்புறம் அதையும் டிலே பண்ணப்போ அது வேறு. பட் இங்கே பாயிண்ட் என்ன கேட்டீங்கன்னா, நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம்னு முக்கியம். அதாவது நம்ம அடுத்த வாங்கின தோஷத்தை கண்டுபிடிச்சிடலாம், பட் நம்மளும் அதை சரியாக சொல்லணுமே, பதில் சொல்லணுமே, சமாதானம் சொல்லணுமே. அதுக்கு சொல்கிறார் நமக்கு சுபாவத்தில் மாற்றத்தை ஒத்துழைச்சிருப்போம், அவன் ஸ்வரூபத்தில் எந்த மாற்றமும் கிடையாது, பட் தெரியறது தெரியாமல் போதும் சுபாவத்தை சேர்ந்ததை தவிர அந்த ஸ்வரூப ஞானத்தை அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா இப்போ ஸ்வரூப ஞானத்துக்கு என்ன வேலைன்னு சொன்னால், அந்த ஸ்வரூப ஞானத்தை எப்பயும் ஸ்வரூபத்தை மாத்திரம்தான் காண்பிக்கும். சுபாவ ஞானம் என்ன பண்ணுதுன்னு கேட்டால், தன்னை ஒழிய அதை தவிர்த்து நம்ம எல்லாத்தையும் காட்டும். இப்போ நம்ம எல்லாருக்கும் ரெண்டு விதமான ஞானம் இருக்குது, ஒன்று ஸ்வரூப ஞானம் சொல்லணும். அந்த சுரூபஞானது சூரியன் இருக்கிற பிரகாசம் மாதிரி அந்த பார்க்குறோமோ அது. அப்போ அது செல்ஃப் இலுமினேட்டிங்காக ஆத்மா என்ன பண்ணுறது, தான் இருக்குன்னு தானே காட்டிக்கிறது. இப்போ அந்த ஞானத்தை வச்சுட்டு மிச்சத்தெல்லாம் பார்க்கல, மிச்சத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சுபாவ ஞானமானது பிரசரிக்கும், அதான் தர்மபுத்த ஞானம் சொல்கிறோம். இப்போ ரெண்டுத்தையும் ஒத்துட்டுருக்கிறதுனால சொரூப ஞானத்தில் எப்பயும் என்றைக்கு மாற்றமே கிடையாது. இப்போ இந்த சுபாவ ஞானத்தில் தான் மாற்றம் இருக்குது, இட்ஸ் இஸ் நாட் அ ப்ராப்ளம்னு சொல்லணும்.
அந்த மாற்றமானது சுத்தியானது அந்த மாற்றத்தை இல்லைன்னு சொல்லலை. சுத்தி எந்த மாற்றத்தை இல்லைன்னு சொல்கிறதுனா ஸ்வரூபத்தில் எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்றது. அதனால் இங்கே என்ன சொல்கிற, பிரபா பிரபாவத்தோகோ, பிரபானா அந்த ஒளி, பிரபாவத்துனா அந்த ஒளி உடையவன். அப்போ ஆத்மா ஞானஸ்வரூபம் ப்ளஸ் அவனுக்கு சுபாவ ஞானமும் ஒன்று இருக்குது. இவ அவஸ்தானம் சனு இந்த ஆதித்யவத்துன்னு போட்டதுனால இது விசுத்தாத்வைதத்துக்கு இங்கே சாதகமாக இருக்குன்னு காமிக்கிறேன். ஆதித்யவத்துன்னு ஏன் சொன்னார்னா, எல்லாரும் ஒத்துக்கிற விஷயம் என்ன சொன்னால், ஆதித்யனுக்கு ஸ்வரூபம்னு ஒன்று இருக்குது, அது தவிர ரேஸ் இருக்குது, அதான் சுபாவம். அது மாதிரி ஜீவாத்மாவும் பிரகாஷிப்பான், அவனுக்கு சுரூப ஞானமும் இருக்கும், சுபாவ ஞானமும் எந்த விதமான ஒரு குறைபாடும் இல்லாமல் பிரகாஷிக்கும்னு சாதிச்சார். தத்தையேவ சம்சாரதசாயாம் ஞானசிய கர்மனா சங்கோச்சக மோஷதசாயாம் விகாசஸ்ச உபபன்னா. அதனாலேயே என்ன பொருந்ததுன்னு கேட்டால், சம்சார தசையில் இவன் அஞ்ஞானியாக இருக்கான், மோஷதசையில் ஞானியாக இருக்கான்னு சொல்ல முடியுது. மிச்ச சம்பிரதாயத்தை சொல்லவே முடியாது. இப்போ அத்வைதி குறிப்பாக எடுத்துன்னு வச்சுக்கோங்க, அவன் எப்பயுமே பிரம்மமாகவே இருக்கான்னு சொன்னால் அப்போ அவனுக்கு எப்பயுமே பந்தம் வரவே முடியாது. அதான் அவளை சொல்கிறான், அதாவது நாங்களும் சொல்கிறோம் பந்தம் வரவே முடியாது, இல்லைனா மாயேன்றான். ஆனால் அந்த மாயைக்கெல்லாம் இங்கே ஸ்கோப் கிடையாது, வேதத்தில் சொல்லலை மாயெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால் என்ன விவகாரத்தை, இப்போ இன்னொரு விஷயம் இருக்குது, போன வாட்டி சொன்ன நினைக்கிறேன், மூணு பிரமாணம் இருக்குது, பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தம்னு சொல்லணும், பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தம். இந்த மூணு பிரமாணத்துக்கும் ஸ்கோப் வேறு வேறு, ஸ்கோப் வேறு வேறு மூணு பிரமாணத்துக்கும். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தையே சுத்தியும் சொல்கிறது வச்சுக்கோ, அங்கே பிரத்யக்ஷம் தான் பிரமாணம் ஜாஸ்தி. நெருப்பு சொல்கிறது, நெருப்பு சொல்கிறத நமக்கு தொட்டால் தெரிகிறது. அப்போ ஸ்ருதி வந்து நெருப்பு சொல்லுன்னு சொன்னால் வச்சுக்கோ, அப்போ ஸ்ருதியை வந்து இது பிரமாணமாக எடுத்துக்க முடியாது, ஏன்னா நெருப்பு நமக்கே தெரியறது. அப்போ தெரியாத விஷயத்தை வந்து காட்டுறது ஸ்ருதியுடைய ஸ்கோப், தெரிஞ்ச விஷயத்தை சொல்கிறது கிடையாது. அதே மாதிரி என்ன சொத்துருக்கானா, தெரிஞ்ச விஷயத்தை ஸ்ருதி நெகேட் பண்ண முடியாதுன்னு. ஏழு பேர் உட்காந்துருக்கோம், ஏழு பேர் நெருப்பு தொட்டு பார்த்தா நெருப்பு சொல்கிறது, ஸ்ருதி வந்து நெருப்புனா ஜில்லு நெருப்புன்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டோம், சொல்கிறதுன்னு வச்சுக்கிட்டோம், அப்போ அதை எடுத்துக்க முடியாது. ஏன்னா நம்ம அனுபவத்துக்கு சித்தமாக இருக்கக்கூடிய விஷயத்தை ஸ்ருதி வந்து டினே பண்ணிட்டுனா அங்கே ஸ்ருதியே பின்னு தள்ளுறோம், புரிஞ்சுன்னா. இப்படி தான் நிர்வாகம் பண்ணணும் ஒரு முறை இருக்குது. ஆச்சா, இது எதுக்கு சொன்னோம் அப்படின்னா, இப்போ பிரத்யக்ஷத்தில் பார்க்கக்கூடிய பிரபஞ்சத்தை ஸ்ருதி மாயன்னு சொல்கிறது, அந்த மாயினால் பிரபஞ்சமே மாயினால் பிரபஞ்சம் தோன்றுறது, அது போயத்தின பிரபஞ்சம் போச்சுன்னு சொல்ல முடியாதுன்னு இவா நிர்வாகம். அதாவது எதுக்கு சொல்ல வந்தோம்னா, த வேர்ல்டு இஸ் ரியல் ஃபார் எவர், ஏன்னா அனுபவ சித்தம் அப்படின்றது துவைத்திகளுடைய வாதம், விசிஷ்டாத்வைதிகளுடைய வாதம். அத்வைதிகள் என்ன பண்ணுறதுன்னா, ஸ்ருதியுடைய பலத்தை அவ அண்டியும் வெயிட் வச்சு கொடுக்குறான், கொடுத்துட்டு பிரத்யக்ஷத்தில் ஏற்படக்கூடிய அனுபவத்தையும் ஸ்ருதியானது கேன் நெகேட் அப்படின்னார். எல்லாம் இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் பின்னாடி தள்ளி எமோஷனல் எல்லாம் பார்த்தா வச்சுக்கிட்டோம், அவள் அவளுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயத்த அவள் மாடிஃபை பண்ணிட மாதிரி தான் தோணும். அதை நம்ம ஹெல்ப் பண்ண முடியாது, கண்டிப்பாக அது அப்பியர் ஆகும், பிரமாணத்தையோ இல்லை அண்டர்ஸ்டாண்டிங்கையோ அந்த மாதிரி மாற்றின மாதிரி தோணும். பட் அதை சமர்த்தனம் பண்ணியிருக்கா, அதனால தான் அவாவாளுக்கு அவள் சம்பிரதாயம் வசதி, நம்ம போய் அவளை அவள் நம்பிக்கையெல்லாம் மாற்ற முடியாது. இருந்தால் நம்ம தெரிஞ்சுக்கணும், அவாவை சம்பிரதாயத்தை அவள் தெரிஞ்சுக்கணும். அப்படி அடித்த இடத்துல அந்த கிடைச்ச சான்ஸில் பாஷ்யர் என்ன பண்ணிட்டார், ரெண்டு விஷயத்த சொன்னார், சுபாவத்தில் சேஞ்சு நம்ம ஒத்துக்கிறோம், மோட்சம் அடைஞ்ச பிரகாரம், மோட்சம் அடைஞ்சதுக்கப்புறமா அந்த சுபாவத்திலையும் ஒரு ஜீவாத்மாவுக்கு மாற்றம் கிடையாது. இப்போ ஸ்ருதி சொல்கிறது ஜீவாத்மா பந்தனாக இருக்கான், பந்த தசை இருந்துச்சு அவனுக்கு ஞான சங்கோச்சம் ஏற்படுறதுன்னு சொன்னால் அது சுபாவ ஞானத்தில் தான் சங்கோச்சம், ஸ்வரூப ஞானத்தில் சங்கோச்சம் கிடையாது. அதே மாதிரி அவன் சர்வஜானாக இருக்கான்னு சொன்னான்னா அதுக்கு என்ன காரணம், சுபாவ ஞானமானது விகாசத்தை அடைகிறது, ஸ்வரூபமான சின்னதாக தான் இருக்கும், ஸ்வரூபம் வந்து பெருசாக ஆகாது, ஏன்னா ஜீவாத்மா அனுஸ்வரூபந்தான். இருந்தாலும் அவன் சர்வஜானாக ஆக முடியும் எப்படின்னு சொன்னால், அவன் சுபாவ ஞானமானது எல்லா இடத்துல ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு நிர்வாகம் கேட்டார். சரி, இங்கே ஸ்டாப் பண்ணிக்கலாம். என்ன ஆகும் கடையில் பிரபத்தி பண்ணுச்சு, இது வரைக்கும் சம்பாதிச்சு வைக்கப்பட்ட வாசனைகள் இருக்கணும், அது அனந்த கோடி,
இப்போ நம்ம பிரபத்தீவன் பல்ல வச்சுக்கோங்கோ நம்ம திரும்பி பிறந்தோன்னே இருப்போம். எதுக்கு? அந்த அனந்த கோடி வாசனைகள் நம்ம திருப்பி திருப்பி நம்மளை புறக்கிறதுக்கு நம்மளை தூண்டிட்டே இருக்கும். பிரபத்தி பண்ணுறதுனால என்ன சொல்கிறான்னு கேட்டால், என்ன பிலீஃப், என்ன மகாவிஸ்வாசம் தான் என்ன சொல்கிறான்னு சொன்னால், இந்த ஜென்மாவுக்கு ஒரு டைம் ஸ்பேண்ட் இருக்கணும், லைஃப் இருக்கணும், அதை அதை விட்டுட்டு கொஞ்சம் எல்லா கர்மாவும் போகிறது. அப்போ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் வாட் அத்வைதம் சேஸ், அத்வைதமாக சேஸ் அர்த்தத்தின்னு சொல்லும்போது அவ்வளோ அதே மீன் பண்ணுறான். தே ஆல்சோ சேட் தட் தட் யுவர் திசிங் சேம். அதே மாதிரி பிரகதி ஆங்கிள் தான் அவன் போனான். அவள் போனால் கூட நீ தான் பிரம்மம் சொல்கிறார், என்ன சொல்லலையா? பிரகதி அவாய் இல்லை, அல்டிமேட்லி வந்து ஞானத்தை ஞானத்தை எடுத்துட்டா கூட என்ன கேட்டா, அவர் சொல்ற விதத்தில் குரு உபதேசோட அவங்க கர்மாவெல்லாம் போயிடுறது, கர்மா போனால் மோட்சம் வச்சுக்கலாம், அப்படியே வச்சுக்கலாம். இயற்கை மோட்சம் இருக்கு, மோட்சம்னா அதான மோட்சம் இல்லை மோட்சம். அதாவது என்ன கேட்டா, எல்லா பதங்களும் எல்லாரும் ஒத்துக்கிறோம். இப்போ பிரம்மன்ற பதத்தை அவளை வந்து நம்மளும் ஒத்துக்கிறோம், ஆனால் அந்த பிரம்மம்னா என்னன்றதுல டிஃப்ரென்ஸ் இருக்கு. அது மாதிரி அவளை மோட்சம் வந்து நம்மள மோட்சம், இப்போ ஜீவன் முக்தின்னு வந்துக்கிறாள், ஜீவன் முக்தன் என்ன பின்ன மோட்சம் தானே, அது மோட்சம் தானே, மோட்சத்தை ஒத்துக்கிறா. பட் அவர் கேள்வி என்னென்னா, தத்தமசீலியும் அவனும் மோட்சத்தை அடையிறான்னு சொன்னால் அங்கே என்ன சொல்கிறான்னா, நீ பிரம்மம் தான் சொல்கிறான் பிரம்மமா, அதாவது அதாவது திருப்பி சொன்னேன் அன்றைக்கி, அதை அதை அன்றைக்கி சொன்னப்போ அது சொல்கிறது கஷ்டம், நீயும் பிரம்மமும் ஒன்று அப்படின்னு சொல்ல முடியாது. அது மாதிரி தான் விட்டுடணும், பிரம்மமாக ஆறேன்னு சொல்கிறேன். நம்ம வந்து எப்பவுமே பிரம்மமாக ஆறேன்னு சொல்கிறது இல்லை. மோட்சம் கிடைக்கும்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, இந்த லோகத்தை விட்டுட்டு அபராகிருதமான லோகத்துக்கு போய் அங்கே போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு தாசபூத்தன்னு இவருடைய நிர்வாகம். அதனால் நம்ம பிரபத்தி பண்ண என்ன கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜென்மா போக இது இருக்க பாஸ்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் அக்குமேஷன்லாம் நாசமாகிறது. இந்த ஜென்மாவுக்கு என்ன கர்மா தேவையோ அது மட்டும் இருக்கு, அதை அனுபவிச்சுட்டு நம்ம வந்து மோட்சத்துக்கு நாள் மோட்சத்துக்கு போறோம். ஒன் வித் காட், வீர் ஆல்வேஸ் டிஸ்டிங்க்ட் நாட் ஒன்லி வித் ஃப்ரம் காட் ஃப்ரம் அதர் ஜீவாஸ் ஆல்சோ. அங்கே போனாலும் தனித்தையாக தான் இருந்துட்டுப்போம்னு சொல்கிறேன். பட் அவன் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், எங்கேயும் போக முடியாது, ஏன்னா பிரம்மத்துக்கு தனி இடம்லாம் கிடையாது, இருக்கிறதே பிரம்மம்தான், இருக்கிறதே பிரம்மம் தான், அது எங்கேயும் போக வேண்டாம். அவளை அவளை பொறுத்தவரைக்கும் கேட்டால் அப்படியே பிரம்மம் ஆயிடுறான், தான் பிரம்மத்தை காட்டிலும் வேறு இல்லை என்பதை உணர்கிறான்னு சொல்லணும். அதான் அவளுக்கு டிஃபரன்ஸ், பிரம்மத்தை காட்டிலும் நான் வேறு இல்லை அப்படின்னு அவனுக்கு தோணணும். நானும் பிரம்மம் ஒன்று கூட சொல்கிறாரு, நான் பிரம்மத்தை காட்டிலும் வேறு இல்லை தத்துவமசி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு அவளுடைய நிர்வாகம். அப்புறம் அவளை கர்மா பண்ண முடியாது, அந்த ஞானம் ஏற்படுத்தி வச்சுக்கோ. அந்த ஞானம் ஏற்படுத்துனா அவனால் கர்மா பண்ண முடியாது அந்த ஐடியல் ஸ்டேட்டில். இன்ஸ்டன்ட் இது கொத்தி கொளுத்துற மாதிரி அவன் மாதிரி ஒத்துட்டுருக்கா. சி நமக்கு அதாவது நம்ம பீங் அட் அவர் லெவல் நம்ம யாரும் தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம லெவலுக்கு எல்லாருமே பெரியவா தான். அவா சம்பிரதாயத்தில் நம்ம வச்சுட்டு இருக்கோம், நம்ம சம்பிரதாயம் நம்ம வச்சுட்டு இருக்கோம். அந்த பாத்திரம் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். சி எல்லா விறகட்டையும் போடுற கொளுத்திடாது, அந்த அந்த விறகு கரெக்டாக அந்த ஸ்டேட்டில் இருக்கணும் கொளுத்தினா பற்றிக்கிறதுக்கு. அப்படிப்பட்ட ஒரு சிஷியம் கிடைக்கணும், அந்த பிரம்ம ஞானத்தை ரியலைஸ் பண்ண, இதெல்லாம் கண்டிஷன்ஸ் இருக்குது. சும்மா யார் வேணால் போகிற போக்கில் தத்துவம் சொன்னால் சொன்னால் அவள் எல்லாருக்கும் ஞானம் இருக்கு அப்படின்னு சொல்லல. அவன் அந்த பிரம்ம நிலையில் இருக்கக்கூடிய குரு அவன் சிஷியருக்கு ரெடியாக இருக்கான். ஜஸ்ட் நீங்கள் பேக்கடு ஃபுட்டு மாதிரி அந்த இதை கீச்சாக போடுவோம், அது மாதிரி அவனுக்கு அந்த ஸ்திதியில் அவன் இருக்கணும். அந்த கண்ணம் சுத்தியாக இருந்து வைராகியம் எல்லாம் இருந்து இருக்கக்கூடிய சிஷியனிடத்தில் தத்துவமசின்னு சொன்ன உடனேவே அவனுக்கு கெட்ஸ் இக்னைட்டு ஹைலி என்ன பண்ணுறோம் இன்ஃப்ளேமபிளாக இருக்கும். ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.